श्रीमान वेंकटनाथार्य कविता कीकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधर्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अस्मद्गुरुसमारंभां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरंपरां श्रीरन्नतो उप्पल तिरुवेंकटमुडयान् पारुण्यच्चोन्नप्पळमुळियुल் ஒருன்றுதானே அமையாதோ தாரணியர் வாழ்வார்க்கு வானேரப்போ அமழவும் வாழ்வு வாழி அருளாளர் வாழிய நேர்த்திகிரி வாழிய திராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதாரன்பு நிரந்தரம் நிர்விசதஸ்துதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூபியம் சத்யம் சபே வாரணசைலநாதா வைகுண்டவாசேபி நபே விலாஷா ஸ்ரீஹஸ்பதியான பகவான் அர்ச்சாவதாரங்கள் பண்ணுறதே நமக்காகத்தான் அப்படின்றத முதல் ரெண்டு பகுதியிலே பார்த்தோம். சத்யவிரத க்ஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு இன்றைய தினம் சுதினம் சாட்சாத் பேரருளாளன் வரதன் உடைய அவதார உற்சவம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை சித்திர மாச ஹஸ்த நட்சத்திரத்தை அவதாரம் பண்ணேன். இந்த சித்திர மாசத்துக்கே பெருமை என்னன்னா பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய அவதார உற்சவம் நடக்கிறது. அதே போல பாஷ்யக்கார் பகவத் பாஷ்யக்கார் அவரால் தான் நம்ம இந்த திவ்ய தேச வைபவங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படிதான் அவர்தும் இந்த சித்திர மாசத்திலே வருது. அதே மாதிரி நம்ம தேப்பெருமாளுக்கு முன்னாடி மூன்று பெருமாள் தீப பிரகாசர் அஷ்டபுஜ பெருமாள் வேகாசேத்து பெருமாள் எல்லாமே பார்த்தா தீப பிரகாசர் சித்திர ரேவதி அஷ்டபுஜ பெருமாள் சித்திர ரோஹிணி அப்புறம் வேகாசேத்து பெருமாள் சித்திர புனர்வசு அப்படின்னு இந்த மாசம் ஃபுல்லா பெரிய பெரிய பகவானுடைய அவதாரங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா தேப்பெருமாளுக்கு முன்னாடி தானே இந்த யாகத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு தான் அந்த பெருமாள்லாம் அவதாரம் பண்றா. சாட்சாத் தேப்பெருமாளே தான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு. அப்போ நம்ம பார்த்தோம் பிரம்மா பகவானை எப்படியாவது சாட்சா்காரம் பண்ணணும்னு நினைச்சார். அப்படி சாட்சா்காரம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அவரால் பண்ண முடியல யோக பலத்தினால. ஏன்னு பார்த்தா அவருடைய பாவங்கள் இருக்கு, எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண பாவங்கள் அப்படின்றத பார்த்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றது அந்த பாவத்தை போக்க அப்படின்னு 14 லோகத்துல பூலோகத்தை தேர்ந்தெடுத்தே ஜம்பூ தீபம் பாரத வருஷம் வந்து அங்க வந்து தியானம் பண்ணியிருந்தேர். அப்ப அசரீர வாக்கு ஒண்ணு 1000 அஸ்வமே தியாகம் பண்ணா பாவம் போகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலே 1 அஸ்வமே தியாகம் பண்ணாலே 1000 சமம் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா சந்தோஷப்பட்டு சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு வந்து காஞ்சிபுரம் நகர நிர்மாணம் பண்ணி யாகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் பொழுது சரஸ்வதி தேவி இல்லாததுனாலே என்ன பண்றதுன்னு தெரியல. தன் புத்திரனை அனுப்புறே சரஸ்வதி தேவியை கூட்டின்னு வரத்துக்கு. அது வரைக்கும் சாவித்ரி தேவி முதலான மற்ற பத்னிகளோட யாகத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கும் பொழுதே அசுரர்கள்லாம் போய் சரஸ்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி இப்படி ஆரம்பிச்சுட்டேர் அப்படின்னு சொன்ன உடனே மகா கோபத்தோட ராட்சசர்கள் எல்லாம் ஏவ விட அஷ்டபுஜ பெருமாளா வந்து யஜ்ஞத்தை சம்ரட்சிக்கிறேர். அதுக்கப்புறம் இருளை போக காஞ்சிபுரம் மொத்தம் இருளாக அப்ப ஞான தீப பிரகாசராக அவதாரம் பண்ணி அந்த இருளை போக்குறார். இருள் மட்டும் போக்கல, ஞான தீபம் நமக்கு சுவாமி தேசிக்கனும் கொடுத்த பெருமாள் தீப பிரகாசர். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியே சரி, இதுக்கப்புறம் அவ குமாரர் பிரம்மாவுடைய குமாரமே கூப்பிட்ட உடனே நம்ம யாகத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வர வழியிலேயே யாகம் ஆரம்பிச்சிடுதுன்னு இன்னும் கோபமாக சரஸ்வதி தேவி வேகவதியாக வந்து வேகமாக வந்து எப்படியாவது இந்த யாகத்தை கலைச்சிடணும்னு வரும்பொழுது வேகாசேத்துவாக வந்தே அங்கேயும் யஜ்ஞ சம்ரட்சணம் பண்றேன். அதனால சுவாமி தேசிகன் வேகாசேத்து பெருமாள் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அன்று நயந்த அயமேதமாவேல் விப்பொன்று புறையணங்கு பூம்புனலாய் கன்றி வர ஆதி அயனுக்கு அருள் செய்தனையான் தாதை அரவணையான் தான் அன்று நயந்த அயமேதமாவேல்வி அஸ்வமேதயாகம் பண்றேன் பிரம்மா. அப்போ சரஸ்வதி தேவி வேகமாக வர பொன்று புறை அணங்கு வேகமா வந்ததுனால வேகவதி ஆர் அப்படின்னே பேரு. அப்போ கன்றி வர ஆதி ஐயனுக்கு பிரம்மாவுக்கு அருள் செய்த அணையான எப்பேற்பட்ட அருள் செய்த அணையாக வந்து அப்படின்னு சரஸ்வதி தேவி பெருமாளை பார்த்த உடனே அப்படியே அந்த இடத்துல நின்றுறாராம்.
அப்படி யக்ஞ சம்ரக்ஷணம் பண்றது தாதி அரவணையான் தான் அப்படின்ற பெருமாள் அப்படின்னு எச்சோக்சக்காரி அவரை சேவிச்சாலே போரும் நம்ம சகல பாவமும் போகும் அப்படின்றார். தரணியல் மன்னி அயனார் தனித்தவம் காத்தபிரான் கரணையனும் கருணையனும் கடலாடி திருவனை கண்டதற்பின் திரள் நரஹெண்ணிய சித்திர குத்தன் தெரித்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துரந்தனமே அப்படின்னு வேகாசேத்துவாக அவதாரம் பண்ற இந்த பூமியில அப்படி ஸ்திரமா வந்து நிக்கிறேராம் சரஸ்வதி தேவியை நிறுத்தும்படி வேகமாக வரிச்ச. எப்பேற்பட்ட கருணை கடல் அப்படிங்கிறார். அந்த கருணை கடல் ஏன்னா இதெல்லாம் ஒரு வியாஜம் தான், இதெல்லாம் லீலைகள் தான், ஆனா பகவானுக்கு என்னென்ன கீழே நமக்காக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சரஸ்வதி தேவியை எங்கேயோ இது பண்ணக்கூடாதா அப்படின்னா இதெல்லாம் லீலை, எதுக்குன்னா நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் யதோக்த காரியாக அப்படின்றது தான். அப்பேற்பட்ட பெருமாள் சயனகோலத்துல இருக்கிற பெருமாளை நம்ம சேவிச்சாலே நம்மளுடைய பாவம்லாம் சித்திரகுப்தன் எழுதி வச்சிருப்பாராம், பெருசா லிஸ்ட் எழுதி வச்சிருப்பார். யமன் கேட்பான் இவன் என்ன பாவம் பண்ணனா சொல்றதுக்குன்னு அந்த எடுத்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காதான். ஏன்னா நம்ம தான் அந்த பெருமாளை சேவிச்சிட்டோமே உடனே எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சித்திரகுப்தன் யோசிச்சு யமன் கிட்ட சொல்லலாம், இல்ல இல்ல நான் நிறைய தான் எழுதினேன் இவனுக்கு காணுமே அப்படிங்கிறான். யமன் என்ன அப்படி சொல்ற, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னா என்ன அப்படின்னா திரள் நரஹெண்ணிய சித்திரகுப்தன் தெரித்து வைத்து அவர் எழுதினது எல்லாமே போச்சு அப்படிங்கிறார். அப்படி இந்த பாவங்களை போக்கும்படியான பெருமாள் யதோக்தகாரி. அந்த பெருமாள் யக்ஞ சம்ரக்ஷணம் பண்ற அவரை சேவிச்சுண்டு மேற்கொண்டு நம்ம தேப்பெருமாளுடைய வைபவத்தை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவிக்கு சொல்லி இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, பர்த்தா தர்ம யஜ்யம் பண்ணும் பொழுது தர்ம பத்னியாக இருக்கவர் கூட இருந்து அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சரஸ்வதி தேவியும் பிரம்மா கிட்ட போய் சேர பிரம்மாவும் சந்தோஷமா சரஸ்வதி தேவியோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து யாகம் பண்றாளாம். அந்த யாகம் எப்படி இருக்கு அப்படின்னா பிரம்மண கிரியமான அந்தம் யஜ்யம் திருஷ்டுவா சமஞ்சயு நானா தேசஸ்தனாஸ்தத்ர விருத்தா பாலா ஸ்திரியாஸ்ததா. பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார், சத்தியலோகத்தை நிர்மிக்கிறார் அப்படியே. இது எப்பேற்பட்ட லோகம், சத்தியவிரத கஷேத்திரத்தை சத்தியலோகம் மாதிரியே பண்ற. அதுக்கப்புறம் அங்க எல்லாரையும் கூப்பிடுற, அந்த பிரம்மா வந்து பூலோகத்துல வந்து யஜ்யம் பண்றா அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. அப்ப வந்து எல்லாரும் சேவிக்க வராளாம், நானா தேசஸ்தனாஸ்தத்ரஹ விருத்தா பாலா ஸ்திரியாஸ்ததா, ஸ்திரீகள் பாலர்கள் விருத்தர்கள் எல்லாரும். ஏன்னா 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அத்திகிரி வரதர் ஏழர் அப்படின்னா எத்தனை கோடி பேர் வந்து பெருமாளை சேவிச்சா ஒவ்வொரு நாளைக்கு 100,000 ஜனங்கள்னா அது 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டினாலே. இப்ப பெருமாள் முதல் முதல்ல அவதாரம் பண்ண போறேன், அதுவும் பிரம்மா வந்து பூலோகத்துல வந்து யஜ்யம் பண்றேர் அப்படின்னா எல்லாரும் பாரத தேசத்துல இருக்கவா எல்லாரும் வராலாம். அப்பேற்பட்ட யஜ்யம் அமைச்சிருக்கு அங்க வந்து தேஷாம் சகார பூஜாம் துஸ்வயமே வச்சதுர்முகா. பிரம்மாவே முதல்ல இருந்து இந்த யஜ்யத்தை பண்றதுனால இன்னும் அவர் லோக பிதாமகர். லோகநாதேபி சர்வத்ர பகவான் விஷ்ணுமேவஹி, எப்படி கூர்மாவதாரத்துல அந்தர்யாமியாக இருந்து பகவான் தான் சர்வத்திரமும் நடத்துறாரோ, அந்த வாசுகி பாம்புக்கும் அந்தர்யாமியாக இருக்கார், அந்த மலைக்கும் அந்தர்யாமியாக இருக்கார், மலை கீழே போறதுன்னு மந்திர மலை கீழே கூர்மமாகவும் இருக்கார், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கார். அப்படி இருந்து அதை பண்றாரோ அதே மாதிரிதான் இந்த யஜ்யமும் சாட்சாத் பெருமாளே பண்றார், தேவப்பெருமாள். அப்படி தேவாஸ்ச பிதரா சித்தாக கிண்ணராக கருடஸ்ததா வித்யாதரஸ்ச முனையா சர்வே தத்ர சமாகதாக. தேவர்கள் பித்ருக்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் கருடர்கள் வித்யாதரர்கள் எல்லாரும் ரிஷிகள் எல்லாரும் வராளாம். பிரம்மா பண்றேன்னு ஒண்ணு எல்லாரும் வந்து பங்கிட்டுக்கிறான் அந்த யாகத்துல. அந்த யாகத்துல எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் அன்னகூட்டஸ்ச திருஷ்யந்தே அப்படின்னு ராமாயணத்துல சொல்ற மாதிரி தசரதர் புத்திர காமேட்டி யாகம் பண்ணும் பொழுது அயோத்தியால மலைமலையா சாதம் வடிச்சு கொட்டினாராம், மலை மாதிரி இருந்ததாம், எல்லாரும் அயோத்தியால ஏதுரா மலை அப்படின்னாலாம். அப்படி சாதம் எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் அன்ன பிரசாதம் எல்லாம் கொடுத்தேன். அந்த மாதிரி இங்க பிரம்மா அவ்வளவு சந்தோஷமா வரவாள்லாம் சந்திருப்தியாக சாப்பிட்டு எல்லாரும் இருந்து சந்தோஷமாக இந்த யாஜ்யத்தை பண்ணணும் அப்படின்னு. சால் யஞ்சம் சச்சோபேதம் பஞ்சபக்ஷ சமன்விதம் நானா விதை பலை சாப்பி சங்க்யுக்ஞ கரியுதம் தஹிக்ஷீர திருதௌ சாப்பி போஜனாமாசராதராத் அப்படின்னு வரவாளுக்கெல்லாம் பஞ்சபக்ஷமாக எல்லா விதவிதமாக போஜனமும் விதவிதமாக பழங்களும் அப்படி இந்த சிருஷ்டியில இருக்கிற அத்தனை பழங்களும் நம்ம சாப்பிடக்கூடியவை அத்தனையும் சாத்விக எல்லாம் அத்தனையும் அங்க இருந்தான். அப்படி எல்லாருமே சந்தோஷப்பட்டா. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா ஒரு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவான், ஆனா சில பேர் இருப்பா அதுக்குன்னு என்னதான் சாப்பிட்டாலும் இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்,
இந்த ஊருக்காக இருந்திருக்கலாம், உப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து அந்த பிரம்மா பண்ண யாகத்துல எல்லாருமே சந்திருப்தி, அவ்வளவு சந்தோஷம், இப்படி எல்லாம் பிரசாதம் உண்டா அப்படின்ற மாதிரி. பிரம்மா நினைச்சா இது யோக பலத்தால சிருஷ்டி பண்ணிடலாம் பிரசாதத்தை, அப்படி இல்லாத கிரமமாக இருந்து முறையாக தளிக்க பண்ணி எல்லாருக்கும் பண்ணலாம், அப்படி ஆச்சரியமாக இருந்தது. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா, அஹோ ஹிருஷ்டாச்சபிருஷ்டாக ஸ்மப்ராப்தம் நோ தேவபோஜனம். எப்படின்னா யாகசாலைக்கு வரவா, அங்க வந்து அத்வரியுகு அப்படின்வா, யாகம் பண்றவாள்லாம் இருக்கா இல்லையா, அங்க வேதம் சொல்றவா ரிஷிகள்லாம், அவள்லாம் முதல்லயே புஷ்டியாக வருவாளாம் நல்லா சாப்பிட்டுட்டு. ஏன்னா யாக யக்னிசாலைன்னு வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவள்லாம் உபவாசம் தான், சாப்பிடக்கூடாது அங்க யஜ்யம்லாம் அன்னைக்கு தான் சாப்பிட. அதுக்கு முன்னாடியே புஷ்டியா வந்தாதான் அங்க வந்து வேதம் சொல்லி 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 அந்த பூர்த்தியாக சொல்லி சொல்லி அவ யஜ்யம் முடிச்சு வெளில வரும்பொழுது அவள்லாம் அவ்வளவு உள்ளி ஆயிடுவாளாம். ஆனா மூஞ்சியில அவ்வளவு தேஜஸ் இருக்குமாம், அதுதான் யஜ்யத்தோட இதுவே சொல்றது தர்மமே. ஆனா யஜ்யத்தை சேவிக்க வரவா எப்படின்னா, அவ சாதாரணமா வந்தா கூட அங்க சுத்தி இருக்கிற அந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல யஜ்யம் பண்ணா அவ சுத்தி இருக்கிறவாள்லாம் போஜனம் பண்ணி அவ புஷ்டியாக போச்ச போவாளாம். அப்படிதான் அது யாக தர்மமே. அது அப்படி எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்றோம். அத்வரியுஹு அப்படின்றவா அந்த யாகம் பண்றவா. அவித்யா கிருதம் கர்ம பவேத் அல்ப பலப்பிரதம் ததேவ மோக்ஷ பலதம் வித்யா கிரியதே யதி அப்படின்னு எப்பயுமே யாகம் கர்மகாண்டத்துல சொன்ன மாதிரி இந்திராய சுவாகா நம்ம சொல்றோம். ஒவ்வொரு தேவத்தையும் அங்க உபாசனம் பண்ணி ஒவ்வொரு தேவர்களுக்கும் நம்ம வந்து அங்க யாகம் பண்றோம். ஆனா அது வந்து உண்மையான வித்யை என்னன்னா அது தேவர்களுக்குன்னு கிடையாது, தேவர்களுக்கு அந்தரியாமியாக இருக்கிற பகவானுக்கே அப்படின்றதுதான் அது சத்தியம். அப்படி அவித்யோட நான் வந்து இங்க சொல்லப்பட்ட வேதத்துல சொல்லப்பட்ட கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட இந்திரனுக்கு நினைச்சு நம்ம அந்த யாகத்தை பண்ணனா அதுக்கு அந்த பலன் அல்ப பலன் தான், சொர்க்கம் முதலான பலன்கள். யாகம் பண்ண அல்ப பலன், சொர்க்கம், குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி அந்தந்த யாகத்துக்குன்னு ஒரு பலன் உண்டு. ஆனா இந்த யஜ்யம் இந்த பலன் எல்லாமே அந்தர்யாமியான பகவான் அப்படின்னு நினைச்சு பண்ணா அதுக்கு அல்ப பலன் கிடையாது, அதுக்கு பலன் என்னன்னா சாட்சாத் பகவானே தான். அதான் இங்க சொல்லும் பொழுது இப்போ இந்திரன் சூரியன் அப்படின்னாலும் நம்ம இந்திரன் அப்படின்னா நம்ம வந்து அந்த சம்ஹித்து நம்ம சமர்ப்பிக்கும் பொழுது நம்ம எப்படின்னா இந்திரன் பகவானுடைய புஜம், அக்னி பகவானுடைய வாக்கு அப்படின்னு நினைச்சு அந்தந்த அக்னிக்கு நம்ம பண்ணணும். சோமன் அப்படின்னா இவன் தான் பகவானுடைய ஹிருதயம், சாட்சாத் பகவானுக்குன்னு அந்தரியாமியான பகவானு நினைச்சு நினைச்சு பண்ணணும். ஏன்னா அங்கம், இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அங்கம் அங்கி அப்படின்னும். இப்போ நம்ம குழந்தைக்கு கையில பிரேஸ்லெட் போடுறோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை கைக்கு பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லுவோம், குழந்தைக்கு தானே அந்த பிரேஸ்லெட். அப்போ பகவான்றவன் சாட்சாத் இந்த விஸ்வரூபம், மொத்தம் அவன்தான், அவன் ஜெகத்துக்கு எல்லாமே அவன்தான், எல்லாம் தீரம்தான், இந்த தேவதைகள்லாம் அவனுக்கு ஒரு அங்கமாக இருக்கு. அப்போ குழந்தைக்கு காதுல போடுறோம்னு சொல்ல மாட்டோம்ல, குழந்தைக்கு கடுக்கன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அந்த அங்கம் தேவதைகள்லாம் அங்கமாக இருக்கா, அந்த அங்கத்துக்குன்னு கிடையாது, நம்ம பண்ற யாகம் யாருன்னா அந்த அங்கிக்கான பகவானுக்கே அப்படின்னு தான் இங்க பிரமாணம். அப்போ அப்படி நினைச்சுட்டு பண்றா, ஆகாசாத்பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு. ஆகாசத்திலேருந்து வர தீர்த்தங்கள்லாம் சாகரத்துல வந்தாலும் அது எங்க போய் சேரும் அப்படின்னா சமுத்திரத்துல தான் எப்படி போய் சேருமோ, எந்த தேவதைகளுக்கு சர்வதேவ நமஸ்காரா யாருக்கு போய் சேரும்னா கேசவம் பிரதி கச்சதின்னு அந்தரியாமியாக இருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அப்படின்னு. அப்போ அத்த தியானம் பண்ணி பெருமாளுக்குன்னு நினைச்சு பண்ணா அதுக்கு எப்பேற்பட்ட பலன். அப்ப பகவானே நினைச்சு பண்றாம் சுவாமி தேசிக்கனும் இது வரதராஜ பஞ்சாசத்தில் எழுகிறார். தத்தத் பதை வஹிதேபி துரங்கமேதே சக்ராதயோ வரதபூர்வ மலப்தபாகா அப்படின்னு இவர் யாகம் பண்ணச்சு அந்த ஹவிச சமர்ப்பிக்கும் பொழுது பகவானையே நினைச்சு சமர்ப்பிக்க, அப்போ அக்னியான தேவதை தான் அது ஹவிச வாங்கி அந்தந்த தேவதைக்கு கொடுக்கணும். ஆனா இங்க பார்த்தா அந்தந்த தேவதைகளுக்கு அவளுடைய பங்கு வரவே இல்லையா, ஏன்னா எல்லாமே பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே அவருடைய பங்கு அவர் எடுத்துக்கிறாராம். அப்ப இவாளுக்கெல்லாம் என்னடா இது நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு பிரம்மா கிட்ட போய் சொல்றாளாம். பிரம்மா சொல்றாளாம் அந்தர்யாமியான பகவானுக்கேதான் அப்படின்னு. அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாவும் பகவான் அப்படின்னு பகவானுக்கே நினைச்சு பண்ணணும். ஒரு சாதாரண நம்ம ஆத்துல பண்ற சின்ன சின்ன கர்மாவா இருந்தாலும், சவுண்டி ஸ்மார்த்த கர்மா இது பண்ணாலும், போகச்ச ஒரு அஞ்சலி பண்ணாலும், ஒரு மாடு பிரதட்சிணம் பண்ணாலும், எல்லாம் அந்தர்யாமியான பகவானுக்கேன்னு நினைச்சு பண்ணா அதனுடைய பலனே வேற. கர்மண்யேவாதி காரசே மாபலேஷு கதாச்சனான்னு
நம்ம அது பலனை எதிர்பார்க்காம சாட்சாத் பகவானுக்கே கிருஷ்ணார்பணம் அப்படின்னு பண்ணணும். அப்போ இந்த யஜ்யத்துக்கு யார் அப்படின்னா யஜ்ய ரட்சகனாக இருக்கிறது பகவானே தான். அதனாலதான் தேப்பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிச்ச பூதத்தாழ்வா சொல்றார், அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தினை மேல் துயில்வான் முத்திமறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு அத்தியூரான் அத்திகிரியில இருக்க சாட்சாத் வரதன் தேப்பெருமாள் புள்ளையூர்வான் அப்ப கருட வாகனத்திலே வரவர். இப்ப கஞ்சி கருட சேவன்னா எவ்வளவு விசேஷம், அப்ப கருடன்ல வரவர் அப்பேற்பட்ட பகவான். அணிமணியின் துத்திசேர் நாகத்தினை மேல் துயில்வான் சாட்சாத் ஆயிரம் தலை நாகத்திலே இருக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தான் வரதன். அவர் முத்தி மறையாவான் யஜ்ய பலனாகவே இருக்கவராம் அவர். யஜ்யை பெருமையை காட்ட இந்த மங்களாசாசனம் முத்தி மறையாவான் அப்படின்னு, மறை அப்படின்னா இங்க வேதம், முக்திக்கு இங்க ரெண்டு அர்த்தம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சாய்க்கிறார். முத்தி அப்படின்னா மூன்று தீ, யாகசாலையில மூட்டப்பட்ட மூன்று தீ அப்படின்னா பிராத்த சிரவணம் மாத்தியானிக சிரவணம் சாயம் சிரவணம் அப்படின்னு மூன்று வேளை அக்னி பிரதிஷ்ட பண்ணி யாகம் பண்ணுவா. அப்ப கர்மகாண்டத்திலே வேதத்துல கர்மகாண்டத்திலே சொன்னபடி நம்ம யாகம் பண்றது அதுக்கும் யஜ்ய சம்ரக்ஷகனாக இருக்கிறது யஜ்ய பலனாக வருவது பெருமாள் தான். அப்புறம் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பகவான் முக்தி, முக்தியே லட்சியம் அப்படின்னு மோட்சமே லட்சியம் சொல்கிற மறை அது உபனிஷத். அதுபடி பார்த்தாலும் பகவான் ஒருத்தனே தான் நமக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படின்றதுனாலையும் யஜ்ஞஸ்வரூபனாய் பிரம்மஸ்வரூபனாய் கர்மகாண்ட ஞானகாண்ட பிரதிபாத்தியனாகிறான் அப்படின்னு கர்மகாண்டத்திலே ஞானகாண்டத்திலே சொன்ன மாதிரி யஜ்ஞத்துக்கும் பகவானே அப்புறம் நம்ம ஞானத்துக்கும் பகவானே தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அப்பேற்பட்டவர் யாருன்னா மாகடல் நஞ்சுண்டான் தனக்குமிரையாவான் அப்படின்னு பெருமாளுடைய பரத்துவம் எப்படி திருப்பார்கடலை கடைஞ்சேர் அப்படின்றத சொல்றார் அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு. இந்த முக்கியம் என்னன்னா யஜ்யத்துக்கு அவனே பலன் அப்படின்னு சொல்றது தான். அதனாலதான் கர்மகாண்டத்திலே சொன்னப்பட்ட மாதிரி பிரம்மா யாகம் பண்ணும் பொழுது அதுவும் ஞான காண்டத்திலே சொன்ன மாதிரி அந்தர்யாமியான பகவானுக்கே அப்படின்னு நினைச்சு ஆராதனம் பண்ண அதுக்கு அல்ப பலன் சுவர்க்கமோ பிரம்மலோகமோ கிடையாது. அதுக்கு பலன் யாரு, சாட்சாத் பகவான் தானே. அதனால பகவானே தானே அவதாரம் பண்றேராம். சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது வபாஹோம பிரவர்த்தமான அளவிலே ஆயிரம் கோடி ஆதித்யர்கள் உதித்தார் போலே உத்தரவேதி மத்தியத்திலே ஒரு மகத்தேஜஸு தோன்றியது சுகலேசம் எண்ணிய சூழ்வினை தீர்க்கும் துணிந்தயனார் அகலாதகன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகலோங்கு பொன்மலை என்னவோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே. அந்த பிரம்மாவினுடைய பாவம் போக்கு பண்ண யாகம், ஆனா பாவம் போத்துக்கு தான் இங்க யாகம் பண்றார். ஆனா சாட்சாத் பெருமாளே அகலாத அன்புடன் கொண்டு அயமேத வேதியின் மேல் அந்த மேதியிலே புகலோங்கு பொன்மலை போல் அப்படின்னு ஒரு தங்க பர்வதமே வர மாதிரி தேஜஸாக ஒண்ணு தெரிய தோன்றதாம் அந்த யஜ்ஞசாலையில. சூரியனே கூட பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியது அப்படின்னு சூரியனே கூட அந்த தேஜஸை பார்த்து கண் முடிக்கிறார். நம்மளால சூரியனை பார்க்கும்பொழுது கை வச்சுப்போம் இல்லையா, அப்பேற்பட்ட தேஜஸ். கார்த்தால விளக்கேத்தினா எப்படி இருக்கும், மட்ட மத்தியான வெயில்ல ஒரு விளக்கேத்தினா அந்த விளக்குக்கு அந்த விளக்குக்கு தேஜஸ் இருக்குமா? அப்போ சூரியனே அந்த ஒரு கார்த்தால ஏத்தின விளக்கு போல ஆயிட்டேராம். ஏன்னா பகவானுடைய தேஜஸுக்கு வேற யாரு, அந்த பகவானுடைய தேஜஸினாலதானே இவாளுடைய தேஜஸே இருக்கு. அப்ப பகலோன் பகல் விளக்காக சூரியனை அப்படி ஆயிட்டார். அப்ப பரன் சுடர் எப்படின்னா புண்ணிய கோட்டி விமானத்தோட தோன்றுறான். தேவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல என்ன இந்த தேஜஸ்ன்னா, அப்ப பகவான் அவளுக்கும் பிரத்யட்சமாகும்படி அந்த தேஜஸை குறைச்சிக்கிறேன். எப்படின்னா சைத்ரே மாசே சிதே பக்ஷே சதுர்தசியாந்திதே முனே சோபனே ஹஸ்த நக்ஷத்ரே ரவிவார சமன்விதே வபாஹோம பிரவர்த்தே து பிராத சவன காலிகே தாதுருத்தர வேத்யந்தே பிராதுராசீர் ஜனார்தனா. சைத்ர மாசத்திலே சதுர்தசியிலே திதியிலே ஹஸ்த நட்சத்திரத்திலே சோபனே மங்களமான ஹஸ்த நட்சத்திரத்திலே ரவிவாரம் நாத்திரிக்கிழமை வபாஹோமம் அப்படின்னு அஸ்வமேத யாகத்திலே பண்ணும் பொழுது அதுல வபாஹோமம்னு ஒரு முக்கியமான ஹோமம் இருக்கு. அது பிராத சிரவணம் கார்த்தால தான் அது பண்ணுவா. அதை பிராத சிரவண காலிக்கையில அந்த ஹோமம் பண்ணும் பொழுது பகவான் தோன்றேராம். எப்படின்னா சரணாகத சம்ரக்ஷகனாய் கிருதயுகத்திலே ஜம்பூ த்வீபத்திலே தட்சிண பாகத்திலே பாரத வருஷத்திலே சைத்திர மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்தசியிலே
ஹஸ்த நட்சத்திரத்திலே பிராத்தகாலத்திலே மபாஹோம சமயத்திலே உத்தர வேதிகா மத்தியத்தில் நின்றும் ஆவிர்பவித்தருளினான் வரதன். எப்படி ஆவிர்பவிக்கிறார்னா, தத்தோக்னிகுண்டா பகவான் கிருபாலு பீதாம்பர பத்மதலாயதாட்ச ஆவிர்பபூவ ஸ்வயமேவ விஷ்ணு சதுர்புஜ சங்ககதாப்ஜஹஸ்த தம் சக்கரபாணி ஜகதேகநாதம் பிரபுல்ல பத்மாயத லோச்சனம் ச ஸ்ரீ வத்ஸ வக்ஷஸ்தலமாதி தேவம் விலோக்ய தேவா முனயஸ்ச திருஷ்டுபு. அப்படின்னு ஸ்வயம் வியக்தமாக வரதன் தோன்றே சங்கச்சக்கர கதாதரனாக ஸ்ரீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாக கௌஸ்துபாபுக்த கந்தரனாக திவ்ய பீதாம்பரதாரியாக பிரசன்ன முகாரவிந்தத்தோடே வரதன் அக்னிகுண்டத்திலேந்து தோன்ற தேவர்கள் சித்தர்கள் கிண்ணறர்கள் மனுஷர்கள் எல்லாம் ஆனந்த பாஷ்பம் விட்டு கண்ட ஜலத்தோடே பகவானை கைகுபித்து சேவித்து பிரதட்சணம் பண்ணி அவா வந்து நினைச்சு கூட பார்க்கல. இப்போ பிரம்மா வந்து பகவான் சாட்சாத்காரம் பண்றேன் நான் பண்ண போறேன்னு நினைக்கும் பொழுது பகவான் தோன்றல, ஆனா இப்ப நினைச்சு கூட பார்க்கல. தன் பாவம் போக்கணும் அப்படின்னு யாகம் பண்ணும் பொழுது பகவான் தான் அந்த வபாஹோமத்தினுடைய அந்த சமர்ப்பிக்கும் பொழுது பகவான் தானே ஹவிசு வாங்கி தானே சுயமா வந்தே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஆச்சரியமாக ஆனந்த பாஷ்பத்தோட தேப்பெருமாளை சேவிக்கிறாளாம். அப்ப சுவாமி தேசிகன் சொல்வே திருச்சின்னம் உழுதடா அப்படிங்கிற திருச்சின்னம் ரொம்ப முக்கியம் தேப்பெருமாளுக்கு. காஞ்சிபுரத்துல பார்த்தா இன்னைக்கு கூட பெருமாளுடைய புறப்பாடுனா முதல்ல தர திறந்த உடனே மணியகார் சொல்றது என்னன்னா திருச்சின்னம் தான். முதல்ல திருச்சின்னம் உழுதுவா, அதுக்கப்புறம் தான் மேளங்கள் மத்த வாத்தியங்கள் டோல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்போ அந்த திருச்சின்னம் அப்போ அதுவே திருச்சின்ன மாலைனே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. அந்த திருச்சின்ன ஓசையே எப்படி இருக்குன்னா அதுலயே அஷ்டாட்சரி மந்திரம் எல்லா மந்திரங்களுடைய இது இது அர்த்தமாக இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அப்படி அந்த திருச்சின்னம் முழுதி தேவர்கள்லாம் பகவான் நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு சொல்லி பெருமையுடைய திகிரி பெருமாள் வந்தார் பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் அங்கமுடனவையாகும் அரியோர் வந்தார் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் திருவருளால் செய்யும் கலைகள் தந்தார் வந்தார் மறுவலர்க்கு மறைக்குறைக்கும் மாயோர் வந்தார் வானேறி வழி தந்தார் வந்தார் தாமே அப்படின்னு பெருமையுடைய அத்திகிரியிலே பெருமாள் அவதாரம் வந்தே பேராத அருள் பொழியும். எப்படின்னா தாசர்களுக்கு கருணை மழை எப்பையும் மழை போயிடா மாதிரி தன் வரம் ததாதீதி வரதா அப்படின்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் வந்தேர். அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தான்னு வேதத்துக்கு வேதத்திலே சொல்லப்படி பூஜிக்கப்பட்ட அப்பேற்பட்ட வேதத்தின் உச்சியிலே இருக்க சாட்சாத் தே பெருமாள் வந்தேர். அங்கிருந்து திருவருளாய் தாம்பொருளாய் மகாலட்சுமி சமேதமாக அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றேர். திருவருளால் செழும் கலைகள் எல்லா கலைகளுக்கும் தேவனாக நமக்கு கலைகள் சொல்லி தருமாக பெருமாள் வந்தேர். மறுவளர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார். இந்த மாதிரி அனாசிரித்தர்கள் அதர்மம் பண்றவாளுக்கெல்லாம் அவளை வந்து இங்கேருந்து போக்கடிக்கிறதுக்கு சில பௌத்த மதம் அந்த மாதிரி சில மதங்களுக்கெல்லாம் அவரே தான் இந்த மாயை பண்ணி அவளெல்லாம் இந்த பக்கம் சேர்க்காத பண்றாம். ஆனா ஆசிரித்தர்களுக்கோ பக்தர்களுக்கோ என்னன்னா வானேறி வழி தந்தார் வந்தார் தாமே அப்படின்னு மோட்ச மார்க்கத்தை காட்ட உபாயேஷு பிரபத்தி சியார் அப்படின்னு சொன்ன பெருமாள் இல்லையா. அவர் ஆசிரித்தர்களுக்கு நல்லது பண்ணவும் அசுரர்களாக இருக்கிறவாளுக்கு மாயை பண்ணவுமாக சாட்சாத் தே பெருமாள் அவதாரம் பண்ணேர் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் திருச்சின்னம் மோதி எல்லாரும் சொல்றாளாம் அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரும் தருத்தை இவப்பெருமாள் வந்தார் முத்திமழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார் மூலமென போலமிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே அப்படின்னு அத்திகிரி அருளாளர் அத்திகிரியிலே அவதாரம் பண்ண பெருமாள் வந்தேர். ஆனை பரி தேரின் மேல் அப்படிங்கிறார். பிரம்மோத்சவம் அப்படின்னாலே காஞ்சிபுரம் வைகாசி உற்சவம் தான் அப்பேற்பட்ட உற்சவங்கள். அதுல சுவாமி தேசிக்க நிறைய இடத்துல உற்சவங்கள் வாகனங்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது யான வாகனம் ஹஸ்வ வாகனம் குதிர வாகனம் தேர் சொல்றார். ஆனா யோசிச்சு பார்த்தது ஏன் இந்த மூணு வாகனம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பகவானுடைய வேகத்தை சொல்றது. யான வாகனத்துல ஏசல் உண்டு, ஆச்சரியமா இருக்கும். அந்த யானை எப்படின்னா அஸ்திகிரி தான், பகவான் இருக்கிறதே யானை மலை. அந்த யானையும் அப்படியே தங்கமாக அது உட்கார்ந்துருக்கும், அந்த யானை கம்பீரமாக இருக்கும். அது மேல தேப்பெருமாள் இருக்கிற ஆச்சரியமா இருப்பாரு. அந்த பெருமாள் பின்னாடி கொடையோட பெருமாள் எழுந்தன்னா யான வாகனத்துல அங்க வந்து பெரிய ஏசல் ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி குதிர வாகனத்துக்கும் ஏசல் உண்டு.
ஆனா அந்த இயேசுல வித்தியாசம் உண்டு. யான வாகனத்திலேயே சேவிச்சுட்டுமே அப்புறம் என்ன குதிரை வாகனம் நினைக்குவானா? குதிரை வாகன இயேசுல என்ன விசேஷம்னா பெரிய ரெண்டு கொடையோட எழுவர். அப்ப உள்ள அந்த ஏசல் முடிஞ்சு அந்த மண்டபத்துக்குள்ள எழுதும் பொழுது அந்த கொடைய ரெண்டுத்தையும் இப்படி சாய்ப்பா, எக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கொடையை இப்படி சாய்ச்சி அப்படி சாய்ச்சி அந்த மண்டபத்துக்குள்ள எழுதுவார் அப்படி பெருமாள். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு உற்சவமும் ஒவ்வொரு இடத்துலயும் நின்று சேவிக்கணும் காஞ்சிபுரத்துல. அப்போ தேர்னா கேட்கவே வேணாம். பகவான் கோவில் வாசல்ல இருந்து தேருக்கு எழுற அழகு, இங்கேருந்து 10 நிமிஷத்துல அப்படி எழுதுவார் அவ்வளவு வேகம். நடை அழகு 365 நாள் நம்ம ரங்கநாதனுடைய நடை அழகு வச்சுக்கலாம், ஆனா தேர் அன்னைக்கு வரும்பொழுது தேப்பெருமாளுடைய நடை அழகுதான் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நித்திய சூரிகள்ல இருந்து எல்லாரும் அங்கதான் இங்கதான் வந்து சேவிப்பான். ஏன், காரணம் என்ன அப்படின்னா, தான் நடக்கிறது மட்டும் இல்ல, உபய கோஷ்டிகளோட பிரபந்தம் வேதம், அதுக்கப்புறம் சகல பக்தர்கள், அப்புறம் மணி மணி ஓசை, அப்படியே சுவாமி தேசிகன் இல்லையா கண்டாவதாரம், அந்த மணியோட அத்தனை பக்தர்கள் நம்ம போய் அங்க நிக்க முன்னாடி நின்றா போறோம், நம்ம தேர்ண்ட நம்ம வந்துருவோம் அப்படி எழுவர். அத்தனை பேரையும் கூட்டி ஒரு ராஜானா எப்படி கம்பீரமா அத்தனை சைன்யத்தோடையும் வரணும் இல்லையா, அப்படி இந்த பிரபந்த வேத கோஷ்டிகளோட அந்த பெரிய கொடை, அதுவும் சாதாரண கொடையில அந்த கொடையோட அந்த பான வேடிக்கை ராத்திரி அந்த பிம்மால 3 மணிக்கு அந்த பான வேடிக்கையில பெருமாள் 10 நிமிஷத்துல இங்கேருந்து கோவில் வாசல் இருக்கவர் அங்க வந்து தேர்ல ஏறுவேர். அப்பேற்பட்ட அழகு அங்க வந்து ஆச்சரியமா ஒவ்வொன்றும் அனுபவிக்கணும். அதுதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ஆனைபரி தேர் இன்மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். நிறைய பேருக்கு கண் இல்லாதவாளுக்கு எல்லாம் கண் கொடுத்திருக்கலாம், அதுல முக்கியமாக கூறத்தாழ்வார். அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பிகளுடைய அப்பாக்கு, அப்புறம் புராணங்கள்லேயே நிறைய சொல்லப்பட்டிருக்கு சில நிறைய கதைகள். தேப்பெருமாளின் வச்ச கண் இல்லாதவா பகவான தேப்பெருமாளை சேவிச்சு கண் கொடுத்திருக்கேர் அப்படின்னு. ஆனா இங்க அடியனுடைய ஆச்சாரியன் மாமனார் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, கண் கொடுத்தேர்னா என்னன்னா நம்மளுக்கெல்லாம் சம்பிரதாயம் என்ற கண் கொடுத்தேர், கண் திறந்தேர். எப்படின்னா ரெண்டு பேர் ராமானுஜர் தேசிகரை கொடுத்தேர் இல்லையா, அவா மூலமாக தான் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த திவ்ய தேசம் பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அப்பேற்பட்ட நமக்கு சம்பிரதாயத்துக்கு கண்ணானவா ரெண்டு பேரை கொடுத்தேர் அப்படின்னு. கருத வரும் தரு தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு வரவாளுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிறார். இது வந்து என்னன்னா நம்ம கேட்கிற வரன கொடுக்கிறார், வரம் ததாதி இது வரதா அப்படின்னு. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் அப்படின்னு மோட்சமே கூட தருவார். உபாயேஷு பிரபத்தி சியாத்னு சொல்லியாச்சு, முக்கியமான கச்சி தண்ணில் அப்படின்னு மோட்சத்துக்கு முக்கியமான தேசமே காஞ்சிபுரம் தான். சாட்சாத் பகவான் ஆச்சாரியர்களை கொடுத்து அவளுக்கு நம்ம பிரபத்தி மார்க்கத்தை காமிச்சவர் தேப்பெருமாள் தான். அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு ஆசை இருக்கும் அவருக்கு. மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் கஜேந்திரன் அதிமூலமே அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த பெருமாள் உடனே வந்து ரட்சிச்சார் இல்லையா. அப்பேற்பட்ட பெருமாள் சாட்சாத் பரபிரம்மமான தேப்பெருமாள் வரதன் வந்து உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். பிரம்மா யஜ்யத்துல உத்தரவேதி அப்படின்னு யஜ்யத்துக்கு இருக்கிற அந்த யஜ்யத்திலே பகவான் தோன்றினேர். உம்பர்தொழும் கழலுடையார் வந்தார் தாமே அப்படின்னு நித்திய சூரியர்கள் முக்தர்கள் சேவிக்கிறவா எல்லாம் ஸ்ரீபாதன் தேப்பெருமாளுடைய திருவடியே அப்படின்னு இருக்கா இல்லையா. அப்பேற்பட்ட உம்பர் தொழும் எல்லாரும் அந்த ஒரு நமக்கு வந்து வெய்ய காலத்துல நழல் அப்படின்றனா ஒரு மரத்து பின்னாடி கீழே போய் நிப்பமோ, அவருடைய திருவடியே தான் ஒரு நழலாக நம்ம எல்லாருக்கும் சம்சாரத்திலே கஷ்டப்படுறவா எல்லாருக்கும் அவருடைய திருவடி நழல் தான் இருக்கே. அப்பேற்பட்டவர் அப்படி எல்லாரும் பூஜிக்கும்படியான பெருமாள் வந்தேர் அப்படின்னு ஒவ்வொருத்திலையும் அற்புதமாக இங்க சொல்றார் சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். அப்புறம் பெருமாளுடைய அழகு வர்ணிக்கிறேன். இருபரி திசைந்தமகுடமும் எழில் மதி திகழ்ந்தவதனமும் இருவகையிலங்கு குழைகளில் எதிர்புறவுகந்த மகரமும் ஒரு தகவுயர்ந்த திருமகள் ஒளி மருவின் மண்ணு மகளமும் உருவரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கழல்களும் மருவினிடையோங்கு புனலென மலைகுனிய நின்ற மலையென மருளற விளங்கு மொழியென மலரயன் உகந்த பயனென அறிவில் உரைகின்ற உயிரென அடியவர் உகந்த அமுதென அருமறைகளொன்றி அடித்தொழ அருள்வரதர் நின்ற பெருமையே அருள்வரதர் நின்ற பெருமையே அப்படின்னு இருபரி திசைந்த மகுடமும் அப்படின்னு சூரிய பிம்பம் போலே இருக்காம் அவருடைய கிரீட்டம். நம்ம இன்னைக்கும் தேப்பெருமாள் சேவிச்சா அவ்வளவு கிரீட்டம். அவரை வந்து பார்த்தா வெங்கடாத்திரி கொண்ட ஒவ்வொரு வாகனத்துக்கும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதுவும் சிக்கு தாடையில பெருமாள் ஏழுனா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்ப எழில் மதி திகழ்ந்தவதனமும் சந்திர பிம்பம் போலே பிரசாந்தமான முகத்தோட சுவாமி தேப்பெருமாள் இருக்கார். அப்பேற்பட்ட முகம் சந்திரனை போலே இருவகை இலங்கு குழைகளில் அப்படின்னு ரெண்டு காதலியும் எப்படின்னா மீன் போல மகர குண்டலமும் அது அப்படியே ஆடிண்டே இருக்கு. ஆச்சரியமாக இருக்கு ரெண்டும் அப்படி ஆடுறதை பார்த்து. அப்படி தேப்பெருமாள் பக்கத்துல ஒவ்வொரு அலங்காரத்தையும் சுவாமி தேசிகன் அனுபவிச்சுட்டு இருக்கார். ஒரு தக உயர்ந்த திருமகள் பக்கம்
மகாலட்சுமி யக்ஷஸ்தலத்திலே ஒளி மருவின் மண்ணு மகளமும் ஸ்ரீவத்சம் என்ற மருவு இருக்கு. அப்புறம் அவருடைய உதரம் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் நம்ம எல்லா ஜீவனையும் பிரளய காலத்திலே தன்னுடைய உதரம் வயிற்றிலே வச்சுக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு உமிழ்ந்த உதரமும் அவருடைய வயிற்றிலே தான் நம்மளே அங்கேருந்து திருப்பியும் வெளில எடுத்து நம்மளை சிருஷ்டிச்சு நம்மளுக்கு ஒரு கிரணக்கலை பரயோகங்கள் எல்லாம் கொடுத்து நம்மளை சம்ரட்சிக்கிறது இல்லையா. அப்பேற்பட்ட உதரமாமது உலகடைய நின்ற கழல்களும் அப்படின்னு உலகம் அத்தனை பேரும் சேவிக்கும்படி திருப்பாதங்கள். அந்த பாதம் எப்படி இருக்குன்னா, இங்க சொல்லும்பொழுது சொல்றேன், முதலே சுவாமி தேசிகன் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, ஸ்ரேணி சேகர பாரிஜாத்த கலிகா அப்படின்னு தேவர்கள் பிரம்மருத்ராதிகள்லாம் பகவானை சேவிக்கிறாளாம். அவளுக்கு தலையில இருக்கும் இல்லையா பாரிஜாத்த புஷ்பம், அந்த புஷ்பமுடைய வாசனை பெருமாளுடைய திருவடியில இருக்கான். ஏன்னா அவள் அப்படி சேவிச்சுட்டு இருக்கா இல்லையா, அவளுடைய புஷ்பம் அப்படியே அந்த பெருமாள் திருவடியில தொழுது தொழுது அந்த அந்த வாசனை அப்படி இருக்கான். அப்படின்னா என்னன்னா, அப்படி தேவர்கள் நித்திய சூரிகளிலே சேவிக்கும்படியான அப்பேற்பட்ட திருவடிகள் மருவினிடையோங்கு புனலென அப்படின்னா, ஒரு பெரிய பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனத்துல தீர்த்தத்துக்கு தாகத்துல நம்ம கஷ்டப்படுறவனுக்கு திடீர்னு ஒரு தீர்த்தம் ஒரு சரசு கிடைச்சது, அதுவும் கங்கை போலே தீர்த்தம்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்பேற்பட்ட அப்படி நம்மளுக்கு ஆசையை போக்கும்படி ஆசை இருக்கும்படியான பெருமாள் மலை குனிய நின்ற மலையன, ஹஸ்திகிரியே மலை அது யானை மலை. என்ன சொல்றதுன்னா, மலை குனிய நின்ற மலையன, அந்த மலை வந்து தேப்பெருமாள் மேலேயே வரணும் அப்படின்னு குனிஞ்சிருக்கான். அதுக்கு மேல ஒரு மலை போலே பகவான் இருக்கிறாம். ஏன்னா எல்லா ஆழ்வாருமே பகவானுடைய திருமேனியை சொல்லும் பொழுது மலைன்னு தான் சொல்லுவா, பச்சமா மலை போல் மேனி பெருமாளுடைய அப்படி இருக்கும். அந்த மேனி வந்து எப்படின்னா மலையோட தான் போக்குவா, அவ்வளோ கம்பீரம். ஏன்னா நம்ம ஒரு மலை வழியா நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பதிக்கு போற வழியிலே பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நமக்கு மலை தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மலையை நம்ம பார்த்துட்டே ஒரு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அப்படி அவருடைய திருமேனி இருக்கு. அந்த எப்படின்னா ஒரு பெரிய யானை, நம்ம கேரளால எல்லாம் சேவிச்சிருப்போம் பெரிய யானை, அந்த நம்பூர் யானை மாதிரிதான் இருக்காது. அந்த யானையில குட்டி பெருமாள் அப்படி மேலே எழுவார். அவர் ஏழும்போது அந்த யானை அப்படி குனியும், அது குனிஞ்ச உடனே அவ மேலே ஏறுவான். அந்த அழகு போல இந்த அஸ்திகிரி மலை அப்படி குனிஞ்சிருக்கான், அது மேல ஒரு மலை போலே பெருமாள் இருக்கேர் அப்படின்னு. மருளற விளங்கு மொழியன அப்படின்னு லோகத்துல இருக்க அஜ்ஞானத்தெல்லாம் போக்கும்படி மகத்தேஜஸோட இருக்கிற பெருமாள் ஞானத்தை கொடுக்கும் பெருமாளான வரதன் தோன்றே மலரயன் உகந்த பயனென, அப்படி பிரம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு பலனாக பிரம்மா எதுக்காக யாகம் பண்ணேரோ, அவர் பாவத்தை போக்கதான் யாகம் பண்ணேர், ஆனா பெருமாள் அவதாரம் பண்ணேர் ரொம்ப சந்தோஷப்பட்டேர். மலரன உயன் அயன் உகந்த பயனென அறிவில் உரைகின்ற உயிரென அப்படின்னு எல்லாம் இந்த உயிருக்கும் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கே. அடியவர் உகந்த அமுதென அப்படின்னு பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு பாகவதாளுக்கு எல்லாம் ஒரு அமுது போலே இருக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் அமிர்தம் அப்படின்னா என்ன, தேவர்களுக்கு தோன்ற அமிர்தமா நமக்கு முக்கியம். நமக்கு சாட்சாத் வரதன் தான் அமிர்தம், அவர்தான் ஆறாவ அமுதன், ஆறாவது திகட்டவே திகட்டாத ஒரு அமுதமாக இருக்கு. அருமறை ஹளொன்றி அடித்தொழ அப்படின்னு வேதத்தாலே போற்றப்பட்டவன், வேதத்தாலே தெரிஞ்சிக்கக்கூடியவன் அருள் வரதர் நின்ற பெருமையே, அப்பேற்பட்ட பெருமையான பெருமாள் நமக்கு இங்க அவதாரம் பண்ணேர் அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்தது மங்களாசாசனம் பண்ணும்போது பிரம்மா எப்பேற்பட்டவர், அவர் முதல் முதல்ல பகவானே வேத வேதாந்தத்தை உபதேசம் பண்ணவர். அப்போ வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம் பூர்த்தி அவரே உபதேசம் பண்ணிருக்க பெருமாள். அப்போ பகவான் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும், அப்ப சுவாமி தேசிகன் சொல்றார், அப்ப பிரம்மா எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னா, வேதாந்தத்துல சொல்லப்பட்டது பூர்த்தியா பார்த்தா ஞானகாண்டம் பூர்த்தியா பரபிரம்மம் தான். அதை சாரமா எடுக்கிறேன், ஸ்ரீபாஷ்யத்துக்கு சாரம் அந்த சாரமா பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக சுவாமி பாஷ்யக்கார் பாஷ்யம் பண்ணியிருக்கார் விசிஷ்டாத்வைத பரமாக. அதனுடைய சாரத்தை எடுத்து அப்படியே இந்த சாரத்துல சொன்னப்பட்ட அத்தனை குணங்கள் தேப்பெருமாள் தான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். அப்ப பார்த்தா சித்த சித்தன விரித்துரைத்தன அனைத்தும் அமைத்துறையும் இறைவனார், சிறிய பெரிய உருவடைய உடலமென நடலமில் அதிலகு நிலகினார், சித்திர தொழில் ஒத்து பத்தொருடு முத்தர்பித்து எனும் உணர்வினார், சிதைவில் மறை நெறியில் எரிய உருவர் மறிய சிறிய அரிய அரிய நிறைவினார், கத்துவிக்க வல கத்துவித்த வழி கற்றவர் கசைவில் மாயனார், கபிலர் கணசரணர் சுகதர் சமணரர் வழியில் அழியும் அருள்மொழிய மொழியினார், கத்திலக்கிலும் அருக்குலத்திலும் அசித்திலொக்கும் ஒரு முதல்வனார், கரணம் இடுகடிய பதினொரு இருடிகமும் அடைய முடியும் அடி இருடியார், ஒத்தனை துலகம் ஒற்றி ஒற்றி வரும் இப்பவர் திசைவில் இசைவினார், உருவம் அருவமென உலகின் முடுகில் அதில் உவம இலதிலகு தலைவனார், உத்தம படி வகுத்த வித்தைகளில் உத்தரிக்க உணர்குணவனார், உரிய கிரிசைகளில் அரியதொரு விறகு தெரிய விரையும் அவர் பரிவினார், சத்த சத்தெனும் அனைத்தனைத்து வினை தொத்தருக்க வல துணிவினார், சூரிய
சரியும் அளவில் உரியவரை அறிவறிய தமனி நெறி சொருகு விரகினார் தத்துவத்திரல் உதைத்துதை தடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார் தருக உணரும் அவர் சரணமணுக விடலறிய அருள்வரதரடியமே அப்படின்னு மொத்தம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு பார்த்தா நாலு அத்தியாயம் இருக்கும். நாலு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நாலு பாதம். அப்படி பார்த்தா நாலு அத்தியாயத்துல நாலு நாலு பாதம்னு பார்த்தா பதினாறு பாதங்கள் இருக்கு. மொத்தம் 545 சூத்திரத்துக்கு நாலு அத்தியாயமாக பிரித்து சுவாமி பாஷ்யக்கார் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த 16 பாதத்தினுடைய சாரத்தையும் எடுத்து இங்கே 16 பிரபந்தத்தில் 16 வரிகளாக கொடுத்து அதனுடைய சாரத்தை அப்படியே ஸ்ரீபாஷ்ய சாரத்தில் எடுத்து அதுதான் தேப்பெருமாள் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியமான, இது ரொம்ப முக்கியமான ஒரு மங்களாசாசனம். அதில் முதல்ந்து பார்த்தா முதல் பாதம் சித்த சித்தன விரித்துரைத்தன அனைத்தும் அமைத்து முறை அனைத்துறையும் இறைவனார் அப்படின்னா சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னா உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் அப்படின்னா உயிர் உள்ளதெல்லாம் சேத்தனம். அப்போ நம்ம சரீரத்திலே பார்த்தா சேத்தனம்ன்றது ஆத்மா. அப்ப இந்த சரீரம்ன்றதுனா சரீரத்துக்கு உயிர், இது வந்து மரணம் ஆயிட்டா இந்த சரீரம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறது இல்லையா, அதெல்லாம் அச்சேத்தனம். அப்படி இந்த எல்லாத்தையும் சிருஷ்டிச்சது பகவான் தான் சாட்சாத் வரதன். அவர் இதுக்கு எத்தனைக்கும் அந்தர்யாமியாக இருக்கேர் அப்படின்றது தான் இந்த முதல் பாதத்தினுடைய சாரம். இதுதான் சுவாமி பாஷ்யக்கார் இதை நிரூபிக்கச்ச இதர மதங்கள்லாம் என்ன சொல்றா, அவ சொன்னது தப்புன்னா ஏன் தப்பு, சுவபக்ஷம் நம்ம என்ன சொல்றோம் அது ஏன் கரெக்ட்னா அது வேதத்திலேருந்து பிரமாணங்கள் வேதாந்தத்திலேருந்து பிரமாணங்கள் எடுத்து ஒவ்வொன்றத்தையும் இதை சொல்றேன். அதுல இது முதல் பாதம். ரெண்டாவது சொல்லச்ச சிறிய பெரிய உருவடைய உடலமென நடலமில் அதிலகு நிலையினார் அப்படின்னா சூக்மம் ஸ்தூலம் அப்படின்னுவா. இந்த சேத்தனா சேத்தனம் மொத்தம் பார்த்தா சூக்மமாகவும் இருக்கும் ஸ்தூலமாகவும் இருக்கும். அப்படின்னா ஒரு விதை இருக்கு, அந்த விதை மண்ணில் போட்டால் பெரிய ஆலமர விருட்சம் இருக்கு. அப்போ நீ அந்த அவ்வளவு பெரிய ஆலமரம் அதில் அந்த இலைகள் அதில் திருப்பி அது மறுபடியும் விதை போடுறது, அந்த விதையிலேருந்து பல ஆலமரங்கள் வருதுன்னா அப்போ அந்த விதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலமரம் வர அளவுக்கான பவர் உள்ளேயே முதல்ல அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான் சூக்மமாக உள்ளே இருந்திருக்கு. ஆனா அது வெள்ள வரும் பொழுது அது ஸ்தூலமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்பதான் பகவான் இந்த பிரளய காலத்திலே இந்த அத்தனை சித்த சித்தையும் சூக்மமாக தனக்குள்ள வச்சுருக்கு. அவர் அத சிருஷ்டி பண்ணணும்னு சங்கல்பிக்கும் பொழுது அதுவே ஸ்தூல ரூபமாக வெளியில வந்து இந்த பிரபஞ்சமாக இந்த அண்டகட்டாகங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுதான் அப்போ இந்த ஸ்தூல சூக்ம சரீரம் அத்தனைக்கும் பகவானுடைய சரீரமே அப்படின்றார். அப்படின்னா இங்க வந்து ஒரு காரணம் இருக்கும், உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா ஏதாவது ஒரு பானை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை பானை பண்றதுக்கு ஒரு பொருள் வேணும், மண் வேணும், ஜலம் வேணும், அப்படி நிறைய வேணும். அதெல்லாம் பார்த்தா அது உபாதான காரணம், அதுக்கு பண்ணக்கூடிய நிமித்த காரணம்னு பார்த்தோம்னா அப்ப யாரோ ஒருத்தன் அதை பண்ணணும். அப்ப பகவான் இந்த சிருஷ்டி பண்ணும் பொழுது எதை வச்சு பண்றேர், யார் பண்றா அப்படின்னா பண்றதும் பகவானே தான். எதை வச்சு பண்றேன்னா அவருடைய சரீரத்தை வச்சேதான் பண்றேன். இந்த பிரகிருதியும் நம்போ அத்தனை பேரும் பகவானுடைய சரீரம், உபாதான காரணமும் நிமித்த காரணமும் பகவானே அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல சொல்றது ரெண்டாவது பாதத்துல. மூணாவது பாதம் எடுத்தேன்னா சித்திர தொழில் ஒத்து பத்தரோடு முத்தர்பித்தரேனும் உணர்வினார் அப்படின்னு ஒரு சித்திரம் இருக்கு. எங்கேயாவது ஒரு பொம்மை போடணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். ஒன்னு செவ்ரில் போடுவோம், ஒன்னு பேப்பர்ல போடுவோம். நம்ம போடுற பொம்மை அப்படியே நிற்கும், ஏதோ ஒரு தனக்கு ஆதாரமா இருக்கணும். அப்படி வரதன் தான் இந்த பிரபஞ்ச அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கலாம், எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். எப்படி ஒரு அந்த சித்திரத்துக்கு ஒரு பித்து அப்படின்ற ஒரு செவர் தேவைப்படுறதோ அப்படி இந்த உலகங்கள் அத்தரிக்கும் தேவஸ்ட சந்தார்க நட்சத்திரா கந்தி சோபோர் மகோதரிகி வாசுதேவசிய வீரியன விது தானி மகாத்மனா அப்படின்னு. அப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் இத்தனைக்கு நம்ம மேல வந்து விழுந்திருக்கணுமே, அப்ப நம்ம சூரிய மற்ற கிரகங்கள்லாம் நம்ம மேல வந்து விழுந்திருக்கணுமே, எதுவுமே விழாம அப்படி அப்படியே அந்த ஆகாசத்துல இருந்து அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிட்டு இருக்குன்னா அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது சாட்சாத் வரதன் அப்படின்றது தான் இந்த பாதத்துல சொல்லப்பட்டது. அடுத்தது சிதைவில் மறை நெறியல் எரிய உரு மறைகள் முறிய சிறை அறிய நிறைவினார் அப்படின்னு. வேத மார்க்கம் நாசமே இல்லாத வேத மார்க்கம். இந்த வேத மார்க்கம்ன்றது ஒருத்தரால வேதம் பண்ணப்பட்டது கிடையாது. ராமாயணம் யார் பண்ணா அப்படின்னா வால்மீகின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பாகவதம் யார் பண்ணா அப்படின்னா வியாசர்னு சொல்லலாம். அப்ப வேதம் யார் பண்ணா அப்படின்னா அது கிடையாது, அது அனாதி காலமாக இருந்திருக்கு. பகவானே பிரளய காலத்தை அதை ரட்சிச்சு வச்சு அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மாவுக்கு தானே உபதேசம் பண்றது. இது அழியவே அழியாத இந்த மார்க்கம். ஆனா இந்த மார்க்கத்துக்கு விருத்தமாக சில மதங்கள்லாம் என்ன சொல்றான்னா இந்த ஜெகத் காரணம் காரணம் என்ன அப்படின்னா அச்சேத்தனம் அப்படிங்கிறான். ஜெகத் காரணத்துக்கு காரணம் யாருன்னா ஈஸ்வரன் தான்.
அச்சேத்தனம் எப்படி இருக்க முடியும்? சில பேர் கேட்டா எப்படி இந்த உலகங்கள்லாம் இருக்கு, பெருமாள்னா பெருமாள்லாம் கிடையாது, நேச்சர், நேச்சர் தானா உருவாச்சுன்னா எப்படி உருவாகும்? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பறக்க முடியும், மிருகத்துக்கு அது சேத்தனமான வஸ்துக்கு உயிருள்ள வஸ்து பறக்க முடியும், உயிர் இல்லாத வஸ்து எப்படி ஒரு உயிருள்ள வஸ்துவை படைக்க முடியும்? நம்ம அது வந்து கஷ்டமாச்சே. அப்போ இதுக்கு ஜெகத்காரணம் பரபிரம்மம் அப்படின்றது, இதுக்கு விருத்தமா இருக்கிற மதங்கள் எல்லாம் அழிக்கும்படி அதுக்கான மகிமை உள்ளவர், அதை ஏற்றுக்க முடியாத அப்பேற்பட்ட மகிமை உள்ளவர் சாட்சாத் தே பெருமாள் அப்படின்னு. கட்டுவி கவல கட்டுவித்த வழி கற்றவர் கசைவில் மாயனார் அப்படின்னு. இதே மாதிரி ஜெகத்காரணம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நியாய சாஸ்திரத்துல இதெல்லாம் உண்டு, 16 இருக்கு, அதுல வந்து முக்கியமா சொன்னா ஜல்பம் வாதம் விதண்டா அப்படின்னு. சில பேர் சும்மா சொல்லுவா, உளருவா, இது இப்படிதான் வேணுட்டே நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வாதம் பண்ணி, இல்லை இல்லை இது வித்தண்டாவாதம் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கான இந்த இந்த மாதிரியான வாதத்துக்கெல்லாம் எடை கொடுக்காதபடி பகவான் இருக்கே, அவர் அப்பேற்பட்ட மகிமை உள்ளவர் அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல. அப்படி உலர்றதுக்கெல்லாம் இடமில்லை, சாட்சாத் ஜெகத்காரணத்துக்கு சாட்சாத் ஈஸ்வரனே வரதனே தான் காரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துல அவிரோதா அத்தியாயம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. அதே மாதிரி 6வது, கபிலர் கண்ணசரணர் சுகதர் சமணரர் வழிகள் அழியும் அருள் மொழியினார் அப்படின்னு. கபிலர் அப்படின்னு, கபிலர் சாங்கியம் அப்படின்ற ஒரு மதம் இருக்கு, கணதர் அப்படின்றவர் நியாயம் அப்படின்றார், சுகதர்னா பௌத்தர்ல அது ஒரு ஒரு விதமான பௌத்தம், சமணர் அப்படின்னா ஜெயினர்கள், அரர் அப்படின்னா சைவர்கள் பாசுபதர்கள். இவாள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, இவாள்லாம் ஒரு இதை வச்சு நம்ம வேதத்துக்கு விருத்தமாக ஒரு அர்த்தங்களை சொல்றா. அப்போ சுவாமி பகவான் என்ன பண்றார், அருள் மொழியினார். அவள் வந்து பாஞ்சராத்திர ஆகமத்து பகவான் சாட்சாத் பகவானே தரர், அந்த பாஞ்சராத்திரம் அப்படின்ற மதம் அதுல வந்து இவாளெல்லாம் விருத்தம் பண்ணி அதுக்கான வேதத்துக்கான சரியான அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் நம்மளுக்கெல்லாம் தேவையான அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை கொடுத்தவர் அப்பேற்பட்டவர் வரதன் அப்படின்னு. கத்திலக்கிலும் அருக்குலத்திலும் அசித்திலக்கும் ஒரு முதல்வனார் அப்படின்னு, இந்த இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுக்கு காரணமான ஜீவம் அப்படின்னு. அப்புறம் அச்சித்து அச்சித்து தத்துவங்களான மகத்து அகங்காரம் இது அத்தனையும் சிருஷ்டிக்கும் சுவாவம் படைத்தவர் அந்த பகவான் அப்படின்னு. அவருக்கு அதெல்லாம் சுவாவமாகவே இருக்கு அப்படின்றது இந்த படைப்பு எல்லாமே. அதே மாதிரி கரணம் இடுகடிய 11 இருடிகமும் அடைய முடியும் அடி இருடியார் அப்படின்னு. இந்த இந்திரியங்கள்லாம் நாட்டியம் ஆடுறதுதான், நம்ம வந்து போன வாட்டியே பார்த்தோம், நம்ம இந்திரியங்கள் நம்ம சொல்றது கேட்காது. அதுல பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், அதுக்கப்புறம் ஒரு மனசு, மொத்தம் சேர்த்தா 11 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை நம்மளால பார்க்க முடியாது, ஞானேந்திரியங்கள்னா மனசு, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இதை பார்க்கக்கூடியவன் பகவான், இதை சிருஷ்டிக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு, இந்த இந்திரியங்களை சிருஷ்டிக்கக்கூடியவன் பகவான் தேப்பெருமாள் அப்படின்னு சொல்றாரு. ஒத்து அனைத்துலகம் ஒற்றி ஒற்றி வரும் இப்பவர்த்தி செவினி செய்வினார் அப்படின்னு. நம்மளுடைய சம்சாரத்துல இருக்கிறவாளுக்கு ஸ்வர்க்கம் நரக்கம் அப்படின்றது தான், புண்ணியம் பண்ணா ஸ்வர்க்கம், பாவம் பண்ணா நரக்கம் அப்படின்னு. அப்போ இந்த சம்சார சாகரத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாத்துக்கும் நிர்வாகனாக பகவான் இருக்கார் அப்படின்னு. ஜாகிருத் ஸ்வப்ன சுஷுப்தி மூர்ச்சா மரணம் அப்படின்ற சில அவஸ்தைகள் இருக்கு அப்படின்னா, மூழ்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், அறக்குறையான சொப்னம் அப்படின்னா ஏதாவது ஒரு கனவு கண்டுட்டு இருப்போம், அப்புறம் மூச்சையாய் இப்ப கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு இது மரணம். இது எல்லாத்தும் பார்த்தா நம்ம சம்சார சாகரத்திலே இந்த 5 தான் முக்கியமாக இருக்கும். அது இது எல்லாத்தையும் சம்சார சாகரத்திற்கு லோக நிர்வாகனாக பகவான் இருந்து பண்றேர் அப்படின்றது தான் இங்க அர்த்தம். உருவம் அருவம் என உலகில் முடுகளில் உவமையில திலகு தலைவனார் அப்படின்னு, சேத்தனாச்சனா வஸ்துக்கு அத்தனைக்கும் அந்தர்யாமியாக இருக்கேன் பகவான் அப்படின்னு இருந்தாலும் ஆனா தோஷம் இல்லாதவன் அப்படின்னு. அப்ப நம்ம பகவானுடைய சரீரம் தானே, அப்ப நம்ம பண்ற பாவம் அவனுக்கு ஒட்டுமானா அது ஒட்டாது, தோஷம் இல்லாதவன். அதனாலதான் பௌத்தர்கள் என்ன சொல்றா, சூன்யன் அப்படின்னு சொல்றா. ஆனா சஹஸ்ரநாமத்திலே சூன்யம் அப்படின்னு பகவானுக்கு ஒரு நாமம் உண்டு. அதுக்கு நம்மளவா சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார்னா, தோஷ சூன்யாக அப்படின்னு, தோஷம் இல்லாதவன் அப்படின்னு. இந்த சேத்தனா சேத்தனத்துக்கு அந்தர்யாமியாக இருந்தாலும் இதை மொத்தம் அவன் படைத்தாலும் நம்ம பண்ற கர்மாக்களுக்கோ நம்ம பண்ற தோஷங்களோ அது அவனுக்கு ஒட்டாத அப்படி பிரகாசிக்கிறவன் தேப்பெருமான் அப்படின்னு. உத்தமப்படி வகுத்த வித்தைகளில் உத்தரிக்கும் உணர்குணவனார் அப்படின்னு பக்தி யோகத்திலே 32 வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அதெல்லாமே மோட்ச சாதனம் தான், தஹர வித்யை, சௌண்டில்ய வித்யை, பரவித்யை அப்படின்னு. அதுல ஏதாவது ஒரு வித்யை தான் நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியும், ஆனாலும் மற்ற வித்யைகளை சொன்னபடி பகவான தியானம் பண்ணிட்டு அதுக்கு விரோதம் இல்லாத ஒரு வித்யையே நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லா வித்யையும் சொல்லப்பட்டதும் அது பகவானுக்காகவே. ஒரு வித்யையே நம்ம அனுஷ்டானம் பண்ணி மற்ற வித்யையில சொன்னதும் குணத்தையும் எடுத்துக்கணும், அப்பதான் அது பகவானுடைய குணங்கள் அவ்வளவு இருக்கிறதுனால அது அந்தந்த வித்தியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அது இங்க சொல்றேன், உரிய கரிசைகளில் அரியதொரு விறகு தெரிய விரையும் அவர் பரிவினார் அப்படின்னு. பக்தி யோகத்துக்கு அங்கமான இந்த வர்ணாசிரம தர்மம் நித்திய நைமிஷ்டிக கர்மாக்கள் எல்லாம்
எதுவும் நம்மளால கிருஷ்ணார்பணம் யார் செய்கிறாளோ அப்படின்னா பகவானுக்கேன்னு சொல்லுவார்க்கெல்லாம் தய பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்டவர் பகவான். எந்த ஒரு கர்மாவும் பகவானுக்கே அப்படின்னு சத்த சத்தெனும் அனைத்தனைத்து வினை தொத்தருக்கும் அல துணவினார் அப்படின்னு புண்ணிய பாவம். நமக்கு இந்த புண்ணியம் பாவம் இது ரெண்டும் இருக்கிறதுனாலதான் மோக்ஷ போக முடியல. மோட்சத்துக்கு விருத்தமானது என்னன்னா புண்ணியம் பாவம். புண்ணியம் பண்ணாலும் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம், பாவம் பண்ணாலும் நரக்கத்துக்கு தான் போவோம். ஆனா யார் ஒருத்தன் பக்தி யோகம் பண்றானோ இல்ல பகவானுக்கு பிரபத்தி பண்றானோ அவாகிட்டேன்னு இந்த புண்ணிய பாவத்தை தொலைச்சி அவர்கிட்ட சேர்த்துக்க கூடியவர் அப்படின்றது இந்த இடத்துல தேப்பெருமாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரியும் அளவில் உரியவரை அறிவரைய தமணி நெறி சொருகுவிரகினார் அப்படின்னு பக்தி யோகம் பிரபத்தி பண்றவாளுக்கு ஹேதத்தேகாவசானியமா அப்படின்னு இந்த பிராணம் இந்த ஆத்மா இந்த இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது பிரம்மநாடி வழியாக சுஷும்னா நாடி வழியாக அச்சிராதிகதியில கூட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பகவான் இங்கே தேப்பெருமாள் நம்மளை அனுப்புகிறேர் அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமை உள்ளவர் அப்படின்னு. தத்துவத்திரல் உதைத்துதை தடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார் அப்படின்னு இந்த அச்சேதன வஸ்துக்கள்லேருந்து இந்த பிரகிருதியிலிருந்து அதை உதைத்து உதைத்து நம்மளை வந்து மோட்ச மார்க்கத்துக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு அதை நல்லது பண்ணி யார் ஒருத்தன் பிரபத்தியோ பக்தியோகமோ பண்றானோ அவர்களுக்கு ஆதிவாகிக புருஷன் அப்படின்னு அவளை நியமிச்சு அவள் தான் நம்மளை அந்த நம்மளுடைய அர்ச்சராதி மார்க்கத்தில் நம்மளை கூட்டுன்னு போறதுக்கு உதவி பண்றாளாம், நம்மளுக்கு எல்லாம் பூர்ண கும்பம்லாம் கொடுத்து நம்மளை ஆசிட்டு போறா. அப்பேற்பட்ட ஆதிவாகிக புருஷருக்கும் தலைவனாக இருக்கே தேப்பெருமாள் அப்படின்னு. கடைசியா தருக உணரும் அவர் சரணம் அணுக விடலறிய அருள் வரதரிடியமே அப்படின்னு எம்பெருமான புரிஞ்சின்றவாளுக்கு அவன் கிட்ட பக்தி பண்ணவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் பொழுது பகவான் என்ன பண்றான், தன் அனுபவத்தை தந்து தன்னை போலே ஆக்குபவன் யாராவது பண்ணுவாளா, மோட்சத்தை கொடுத்தா மோட்சத்துக்கு போனா பகவான் என்னென்ன குணங்கள் என்னென்ன அனுபவிக்கிறாரோ அது அத்தனையும் நமக்கு சமமா கொடுக்கிறவன், நீயும் நானும் சமம் மோட்சத்துல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா எப்படின்னா ஒரு ராஜா தன்னுடைய பையன் தானே அவனுக்கு இந்த ஐயோ என்னோட சொத்து என் பையனுக்கு கொடுக்கணுமான்னு யாராவது நினைப்பாளா, அவன் தானே இது அப்படின்னு தானே சொல்லுவா. அப்படி சுவாவம் கொண்டவரான் பகவான் அப்பேற்பட்டது யார் நம்மளாம் யாரு அவன் அவருடைய பசங்க தானே அப்படின்னா அவனுக்கு சமான போக்கியமா தனக்கு நிகரா நீயும் நானும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு கை போட்டு நம்மளை உட்கார வச்சுக்கிற அளவுக்கு பகவான் இருக்கிறான். அதனால அப்பேற்பட்ட பெருமாள் அருள்வரதர் அடியுமே அப்படின்னு அவருடைய திருவடிகளை பிடித்து அவருக்கு என்னைக்குமே தாசர்களாக இருப்போம் அப்படின்னு இந்த 16 இதுல ஸ்ரீபாஷ்யத்துக்கு பாதங்களுக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தாத்பரியத்தை மட்டும் எடுத்து சுவாமி தேசிகன் இங்க பிரம்மா வந்து அவரை மங்களாசாசனம் பண்ற மாதிரி சுவாமி தேசிகன் வரதனுக்கு பண்றே சாட்சாத் வரதன் தானே நம்ம விஷ்டாதி பாஷ்யக்காருக்கு 6 வார்த்தைகள் சொல்லி இது பண்ணது அப்பேற்பட்ட பெருமாள். அதுக்கப்புறம் பெருமாள் அவதாரம் பண்ணும்பொழுது பெருமாள் மட்டுமில்ல தாயாரோட சேர்ந்துதான் அவதாரம். அப்ப வந்து மங்களாசாசனம் பண்ணும்பொழுது திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தர்மமிரும் ஊன்றும் முதலனைத்தும் தோன்ற அனைத்தினையும் சூரியர் தன்னடி கீழ்வாழ அருமறை சேர் அளவில்லா அவனியன் கண் அரவணை மேல் வீற்றிருப்பால் அனைத்தும் காக்கும் கருமணியை கரிகிரிமேல் கண்டேன் எந்தன் கடிவினைகளை அனைத்தும் நான் கண்டிலேனே அப்படின்னு லக்ஷ்மி பூமாதேவி நீலாதேவியோட பிரகாசிக்கிறவர் அப்படி வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி எல்லா பெருமாளுமா. ஏன்னா அப்படி எல்லாரோடையுமே சேர்ந்து நம்மளுக்கு இங்க காட்சி கொடுக்கிறாராம். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தா பெருமாள் வந்து பங்குனி உத்தரத்துக்கு மறுநாள் அப்படின்னு நம்ம சேவிக்கலாம். பெருமாள் தேப்பெருமாள் எழுதும்போது ஸ்ரீதேவி பூமாதேவி அதுக்கப்புறம் பெருந்தேவி தாயார் மலையாள நாச்சியார் ஆண்டாள் அப்படி எல்லா தாயாரோடையும் வெளிவேர் அந்த மாதிரி வெந்த உற்சவத்தையும் அங்க நம்ம சேவிக்க முடியாது. அதுவும் பெரிய கொடையோட எழுறதே அழகா இருக்கும். அப்படி அதுக்காகவே மங்களாசாசனம் போல திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க அப்படிங்கிறார். அப்படி எழுவேர் அப்பேற்பட்ட பெருமாள் ஞானம் முதலான ஷட்குணங்களுத்தோடே பிரகாசிக்கிறவர். நித்திய சூரிகளெல்லாம் பகவானுடைய திருவடி பிடிச்சி கைங்கரியம் பண்ற அப்பேற்பட்ட பகவான் வேதாந்தம் வேதங்களாலே ஆராதிக்கப்படுபவர் அப்பேற்பட்ட பெருமாள் பரமபதத்திலே ஆதிசேஷன்லே இருக்கிற பெருமாள் ஜெகத்ரக்ஷகன். இந்த ஜெகத்ரக்ஷகன் இந்த கரிகிரி மேல் நமக்காக அருளாக பண்றதுக்காக இங்க வந்து நமக்கு சேவை சாதிக்கிறானே, இப்பேற்பட்டவனை சேவிச்சா நமக்கு பாவம் அத்தனையும் போகும் அப்படின்னு பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டேராம். அப்படி சேவிச்ச உடனே அங்க சொல்ற ஸ்ரீதேவி பூமாதேவி நடுவுல வரதர் எப்படி இருக்கா அப்படின்றத வர்ணிக்கும் பொழுது பெட இரண்டை உரணமடைந்து பிரிந்திடாக வகை பேசலாம் பெருகும் அருவிகள் அருகும் அருவிய பெரிய மணிவரை பயிலலாம் பிடி இரண்டொடு கலபம் ஒன்று பிணைந்து பேரழகோதலாம் பிரிவில் ஒளியோடு நிழலும் அருகுற இரவி இழுகுதல் பரவலாம் பொடி இரண்டொடு விடவியொன்று குளிர்ந்தவாறு குலாவலாம்
குறைவில் சுருதிய நினைவு மீளகிய தரும வருணில என்னலாம் அடி இரண்டையும் அடையும் அன்பர் அறிந்த பேரருளாதனார் அணுகு மலர் மகள் அவனி மகளோடு கரட்டகிரி நிலை கவர்தலே அப்படின்னு எப்படி இருக்கான்னா ரெண்டு பெண் ஹம்சத்து நடுவுல ஒரு ஆண் ஹம்சம் அது ஹம்ச நடையே அழகு அப்படி மூணு பேரும் மூணு ஹம்சமா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் திருமால் ஸ்ரீதேவி பூமாதேவி பெருகும் அருவிகள் அருவி கொட்ட அந்த அருவிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரத்னங்களா மணிகள் இருந்தா எப்படி இருக்குமோ இந்த பக்கம் அந்த பக்கம் மணிகள் நடுவுல அந்த பெரிய அருவி இருக்குமா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் பிடி இரண்டோடு கலபம் ஒரு ஆண் யானை தந்தம் மகா தந்தத்தோட அது பக்கத்துல ரெண்டு பெண் யானை யானை ஒரு யானை நம்ம வந்தாலே எல்லா குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் ஆத்துவாசல வந்து நம்ம பார்ப்போம் அந்த யானை அது சொல்லுவோம் இல்லையா யானைனா அப்படி அழகு அதுவும் மூணு யானை அதுவும் நடுவுல ஆண் யானையோட வர கம்பீரம் அந்த பெருமாள் அப்படி இருப்பேறான் அப்படி இருப்பேர் அதுக்கப்புறம் பிரிவில் ஒளியோடு நிழலு மருகர் அப்படி ஒரு சூரியனுக்குன்னா ஒரு பிரகாசம் இருக்கும் சாயா இருக்கும் நிழல் இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்தா போலே நடுவுல சூரியன் போலே பகவான் இருக்கிறான் கொடி இரண்டோடு அப்படின்னு ஒரு பெரிய விருட்சத்து பக்கத்துல ரெண்டு மல்லிக்கொடி இந்த பக்கம் இருந்தா அது எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு எப்படி வேணா வர்ணிக்கலாம் வர்ணிக்கவே முடிய முடியாது அப்படின்றது அப்படி இந்த பக்கம் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே முக்கியம் ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியான் பகவான் சொல்றாரு வேதம் வேதாந்தம் இதுலதான் நம்ம தர்மத்தை நம்ம தெரிஞ்சுப்போமோ அப்படி இந்த தோஷம் இல்லாத இந்த ஸ்ருதி ஒரு பக்கம் வேதம் ஒரு பக்கம் இங்க வந்து சாஸ்திரங்கள் நடுவுல தர்ம சூக்மமாக பெருமாள் இருக்கிறாம் ஏன்னா இதுல இருந்தா நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி இந்த பக்கம் தாயார் பெருமாள்னு நடுவுல இருக்கே அப்பேற்பட்ட தேப்பெருமாள் அணுகு மலர் மகள் அவனி மகளோடு கரட்டகிரி நிலை கவர்தலே அப்படின்னு எல்லாரையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேர் அப்படின்னு பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு மங்களாசாசனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் விட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல பெருமாள் கிட்ட போறேர் பின்னாடி வரேர் நம்மள மாதிரி இங்க வந்து துருவன் மாதிரி இருந்தா குழந்தை அந்த குழந்தை பெருமாள் பிரத்யக்ஷமானவனே என்ன பண்ணா ரெண்டு குழந்தை அப்படியே ரெண்டு கை தூக்கிட்டு தூக்கி என்ன தூக்கிக்கோ அப்படிங்கிறது ஏன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அம்மா அப்பா வெளியில போயிட்டு வந்தா விட்டுட்டு போயிட்டு வெளில வந்தானா எப்படி ஓடி வந்து என்ன தூக்கிக்கோன்னு சொல்லுமோ அப்படி துருவன் பண்ணிட்டார் ஆனா பிரம்மாவும் பகவானுடைய குமாரர் தான் ஆனா பெரியவராச்சு அதனால அவருக்கு பயம் கொஞ்சம் முன்னாடி போறேர் பின்னாடி வரேர் சந்தோஷப்படுறேர் பிரம்மா தமாலோக்கிய ஜெகன் நிவாசம் பத்மா சகாயம் வரதம் முகுந்தம் ஆனந்த பாஷ்பாணி பீதாத்மதேஹி சந்துஷ்ட தேவம் ஜெகதாம் சரண்யம் ஜெகத்துக்கே சரண்யமான பகவான் பிரம்மாவோட யாகத்துக்கு வச்ச ரொம்ப சந்தோஷப்படுறே பிரம்மா சொல்றேர் பகவான் கேட்கிறேர் என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா நமோ நமஸ்தே புருஷோத்தமாய ஸ்ரீவாசுதேவாய சனாதனாய வேத்யாய சர்வைரபி வேத வாக்கியை வேதாய வேதாந்த விதம் வராய ஆதௌ யுகாந்தே மதுகைட பாக்யாம் வேதான் ஹிருதான் ரட்சிதுமேவ பூயாஹ நீதான் முதல் முதல்ல அடியனை படைத்தேர் படைத்தவுன்னு நீரே எனக்கு வேதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணேர் அனுகிரகம் பண்ணவுன்னு அதையும் நான் தொலைச்சிட்டு நின்றப்போ அயக்ரீவாவதாரம் எடுத்து அந்த வேதத்தை ரட்சித்து எனக்கு குடித்தேர் அதுக்கப்புறம் மத்ஸ்யாவதாரம் எடுத்தேர் பழைய காலத்திலையும் வேதத்தை ரட்சித்தேர் மனு போல பெரிய பெரிய வாழ ரட்சித்தேர் அதுக்கப்புறம் பெரிய ரிஷிகளுக்கெல்லாமே சந்தேகம் வர ஹம்சாவதாரம் எடுத்து ஞானத்தை கொடுத்தேர் ஆதார பீட்டமாக இருந்தேர் கூர்மாவதாரம் எடுத்து தேவர்களுக்கு லக்ஷ்மி அனுகிரகம் வேணும் அப்படின்னு மகாலட்சுமி அங்கே அவதாரம் பண்ண வச்சு தேவர்களுக்கு திருப்பியும் அமிர்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தேர் அதுக்கப்புறம் புனக கதாச்சித பிரளய அபந்தமானா அப்படின்னு திருப்பியும் பூமி பிரளயத்துல போயிட்ட இரண்யாட்சன் பூமியை எடுத்துட்டு சமுத்திரத்துல வைக்க அப்ப மனு வந்து என்கிட்ட சொல்லும்பொழுது என்னுடைய ஹிருதயத்திலேருந்தே தோன்றி வராகனாக வந்து பூமி உத்தாரணம் பண்ணேர் அப்ப வந்து நான் வரன் பாட்டுக்கு இரண்யகசிப்புக்கு கொடுத்துட்டேன் மயை வதத்தே நான் வரேன் நமக்கு நான் இஷ்டத்துக்கு வரத்தை கொடுத்துட்டேன் இரண்யகசிப்பு சொல்ல தாங்க முடியல தேவர்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்பொழுது நான் உங்ககிட்ட வந்து நிற்கும் பொழுது நரசிம்ஹாவதாரம் எடுத்து பிரஹ்லாதனை ஆலிங்கனம் பண்ணேர் அப்பேற்பட்ட பிரஹ்லாதனுடைய பௌத்திரனான மகாபலி அவருடைய அகங்காரத்தை போக்குறதுக்காக லக்ஷ்மி பதிஸ்துவம் வட்டுரூபமாக வந்து அங்கேருந்து வந்து பகவான் அனுகிரகம் பண்ணேர் வட்டுரூபமாக வந்து பெரிய திரிவிக்ரமனாகி அவருடைய அகங்காரத்தை போக்கினேர் பரசுராமாவதாரத்துல அத்தனை அதர்மம் பண்ற க்ஷத்திரியர்களையும் வதம் பண்ணேர் யதா ராஜா ததா பிரஜான ஒரு ராஜாவே அதர்மம் பண்ண அப்புறம் எதுக்கு நாடே நல்லா இருக்காதே அவளெல்லாம் வதம் பண்ணேர் அப்புறம் ராமாவதாரத்துல சர்வஜன ஸ்வதர்மஹா நான் தான் ராவணன் ரொம்ப இம்ச பண்றான்னு உங்க கிட்ட வேண்டும் பொழுது நீர் ராமாவதாரம் எடுத்து தர்மத்தை சொன்னேர் அப்புறம் கற்பார் ராமபிரான எல்லால் மட்டும் கற்பரோ அப்படின்னு உலகத்துல மனுஷர்கள் எப்படி வாழணும் என்ன தர்மம் ஒரு அப்பா எப்படி இருக்கணும் ஒரு பையன் எப்படி இருக்கணும் ஒரு தம்பி எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு மித்திரன்னா எப்படி இருக்கணும் ஒரு சத்ரு கூட எப்படி இருக்கணும் எப்படி மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சரணாகதி சாஸ்திரத்தையே கொடுத்தேர் அதுக்கப்புறம் நான் தான் வந்து பூமிக்கு பாரமாக இருக்கு
ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வேண்டும் பொழுது கிருஷ்ணாவதாரம் எடுத்தேர். பகவானுடைய அவதாரம்னா எப்படி சொல்லணும், எப்படி எழுதினேர், பிரகாசமாக கோட்டி சூரியனாக எழுதணும்னா நீர் கிருஷ்ணாவதாரம் மனுச்சு ஒரு காராகிரகத்துல ஒரு ஜெயிலுக்குள்ள அவதாரம் பண்ணேரு. எங்களுக்காக இந்த பூமி பாரத போக்குறதுக்காக நீர் அவ்வளவு கஷ்டப்பட்டேரு. அப்புறம் பால லீலைகள் எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்தினேரு. நானே வந்து கூட பிருந்தாவனத்தை வந்து எல்லாரையும் மறைச்சிட்டேன். எல்லா அந்த கோபிகளை அந்த மாடுகள் எல்லாம் எடுத்து போகும்பொழுது நீர் மூணு நாள் அப்பேற்பட்ட லீலையை காமிச்சாரு. அது என்னுடைய நான் வந்து அது தெரியாமையோ மோகத்தினாலேயோ பண்ணல, உம்முடைய அந்த லீலைகளை நான் பார்க்கணும்னு நான் வந்தேனே. அதுக்கப்புறம் இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லா இருந்தா போரும், எனக்கு பாரமேஷ்டியம் வானாம் பிரம்மப்பட்டம் வானான்னு நான் சொல்லும்பொழுது அதெல்லாம் கிடையாது, நீ இரு, நான் உன்னுடைய அனுகிரகம் பண்றேன், நான் உனக்கு நியமிச்ச வேலைன்னு நீ சொன்னேரு. அப்பேற்பட்ட பெருமாள் கிருஷ்ணா வந்தேரு, கல்கியாக அவதாரம் பண்ண போறேரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவதாரங்கள் கிருத்தயுகத்திலேயே வரதுன்னு அவதாரம் பண்ணேரு. ஆனா பிரம்மா ஏன் அவதாரங்கள் சொல்றேன்னு அவளுக்கு தெரியும். கல்கி அவதாரம் நடந்துதான் என்ன, இல்ல இது அனாதிகாலமாக நடக்கிற அவதாரங்கள்னாலே பிரம்மா பெரிய இதுவா இருக்கிறதுனாலே அவரே பகவானே சொன்னதுனால இதெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றேன். அப்பேற்பட்ட பெருமாள் எமக்காக அவதாரம் பண்ணேர். திருப்பார்கடல்ல வந்து எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ரங்கநாதனாக அவதாரம் பண்ணேர். இப்போ பேரருளாளனாக வரதனாக அவதாரம் பண்ணேர். இதுக்கு மேல ஒரு வரன் நான் கேட்கணுமா? துவையைவ பக்திம் பரமம் விரணோகம், உம்முடைய பக்தி போறோம், இப்படி நீர் வந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும், அதுவே எங்களுக்கு போறோம். ந பாரமேஷ்டியம் பரமம் பதம் வா, எங்களுக்கு பிரம்மலோகம் வானா பிரம்மப்பட்டம் வானா, நீர் எனக்கு பரமபதத்தும் வானா, இங்க நான் தேப்பெருமாள் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆகதோஹம் துஷ்டு காமஸ்துவா யஜ்ஞ மகோத்சவம் ஆராதிதோஸ்மி சுப்ரீதா. பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உம்முடைய யாகத்துல ஆராதனத்தை பார்த்து, நானே சுயமாக வந்தேன் அர்ச்சா ரூபம் கிரகித்வான், அர்ச்சா ரூபம் எடுத்து இந்த லோக அனுகிரகத்துக்காக நான் இனிமேல் இங்கேயே தான் இருக்க போறேன். அஸ்மின் ஹஸ்திகிரௌ நித்தியம் வத்ஸ்யாமி சதுரானனம், இந்த ஹஸ்திகிரியிலேயே இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண போறேன். காஞ்சிபுரம் உபாகது ஏ ஏ பஷ்யந்திமா நராக, யார் யார் மனுஷர்கள்லாம் இந்த காஞ்சிபுரத்துல எல்லாரும் வந்து என்னை சேவிக்கிறாளோ அவனுக்கு வரதன் என்ற திருநாமத்தோடு நான் அத்தனை பேருக்கும் அவாவா கேட்கிற வரதத்தை வரனை நான் தர வரன் தரப்போறேன், அவளுடைய கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்காக நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லவோன்னு பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கேயே கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறேர். ஆனா பகவான் அப்படி கூடாது, நீர் வந்து உமக்கு பிரம்மப்பட்டு நீர் கொடுக்கறது இல்லையா, அடுத்த சிருஷ்டி வரைக்கும் நான் கொடுத்து அந்த இது பண்ணணும்னு உடனே பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி பகவான் ஏத்துண்டு அங்கேயே இருந்து உற்சவங்களை நடத்துறார். முதல் முதல் பிரம்மோத்சவம் நம்ம சொல்றோம் இல்லையா, பிரம்மாவே காஞ்சிபுரத்துல இருந்து நடத்தின உற்சவம், அதனாலதான் பிரம்மோத்சவம். அவரே அங்க உற்சவங்கள் நடத்தி பாஞ்சராத்திர ஆகமத்தை ஏற்படுத்தி அங்க நிறைய வைதிகர்களை நிறைய நிறைய இதெல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த இருந்து கைங்கரியங்கள் பெருமாளுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி அவளை நியமித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் இப்படி பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு வருஷம் அங்கேயே இருந்து திருப்பி பிரம்மலோகத்துக்கு போகும்பொழுது போக முடியுமா? நம்ம தேப்பெருமாளை சேவிச்சு உற்சவத்தை சேவிச்சு திருப்பி நம்ம ஊருக்கு வரணும்னாலே மனசு கஷ்டமா இருக்கும். அதுவும் அந்த ஊருக்காராளுக்கு உற்சவம் முடியறதுனாலே ஒரு கஷ்டமா இருக்கும். அதுவும் பிரம்மா தனக்காக வந்த பெருமாள், அவரை விட்டுட்டு திருப்பி பிரம்மலோகத்துக்கு போகணும்னா கஷ்டம்தானே. எல்லாரையும் கூட்டு சொல்றாம் எப்படி எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. சென்று மலர் பறைத்து என்னாதன் சேவடி போது அந்த நன்றன நீர் சுடர் நன்முக வாசம் இலை கொடுத்து கண்ணன நீர் அன்னம் சீடை கரிபடைத்து பின்னும் சேவித்து அவன் பாதம் பணிமின்களென்றனே அப்படின்னு சென்று எல்லாம் அவனுடைய திருவடி பாதத்தை பிடிச்சுக்கோங்கோ. அவருக்கு எப்பயும் பர்க்யம் பாத்தியம் அதெல்லாம் பெருமாள் சொல்ற பாத்தியம் அவருடைய பாதத்துக்கு குத்து, அப்புறம் தீபம் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய அந்த முகத்துக்கு அப்படியே தாம்பூலங்கள் எல்லாம் கொடுத்து அப்புறம் கண்ணில் அன்னம் சீடை அவளுக்கு பிரசாதம் எப்பேற்பட்ட அன்னம் அப்புறம் சர்க்கரையோட லட்டு இதெல்லாம் பிரசாதமாக பண்ணி அவருக்கு சமர்ப்பித்து பின்னும் சேவித்து அவன் பாதம் அப்படியே திருப்பி திருப்பியும் அவருடைய திருவடியை பிடித்தின்னு அவருக்கு எப்பயும் கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தோ அப்படின்னு சொல்லி பிரம்மா திருப்பியும் அவர் பிரம்மலோகத்துக்கு போறேர் அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வந்து கிருதயுகத்துல நடந்தது. ஆனா சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் பார்த்தீங்க, ஆதி யுகத்தையன் கண்டிட நின்ற அருள் வரதர் காதல் உயர்ந்த கலிற்றை திரேதையில் காத்தளித்து வாதியர் தேவகுருவுக்கிறங்கி துவாபரத்தில் சோதி அனந்தன் கலியில் தொழுதெழ நின்றனரே அப்படின்னு ஆதி யுகத்துல பிரம்மாவுக்காக தோன்றினேர். அது பிரம்மான்று அவர் வியாஜமா வச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணதான். அதுக்கப்புறம் திருப்பியும் திரேதா யுகத்துல திருப்பியும் அந்த கஜேந்திரனுக்காக திருப்பியும் வந்து கஜேந்திரனை ரட்சிக்க திருப்பியும் தேப்பெருமாளாக வந்துக்கிறேன். அப்புறம் துவாபர யுகத்திலே தேவகுருவான பிருகஸ்பதிக்காக வந்து அதை ஒரு வியாஜமா வச்சு நமக்கு அனுகிரகம் பண்றது. கலியுகத்திலே அனந்தன் அப்படின்னு அனந்த சிரசிலேருந்து வந்து அவர் சேவிக்கணும்ன்றதுக்காக வந்து நமக்கு அனுகிரகம் பண்றது. அப்படி எல்லா யுகத்திலையும் நம்ம அனைத்து பேரையும் நம்மளை மோட்சத்துக்கு சேர்த்துட வரைக்கும் வரதன் இங்க இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்றதுனாலே இவர் பேரருளாளன். பேரருளாளன் ஏன் சொல்றேன்னா
பழைய காலத்துல ஒரு ஜடமா இருந்த நம்மளுக்கு அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி அங்கே சிருஷ்டி பண்ணி அதுல இருந்து நமக்கு கரணக்கலைய பிரயோகங்கள்லாம் கொடுத்து எப்படியாவது வாளுக்கு விஷய சுகமாவது தெரியட்டும்னு கரணக்கலைய பிரயோகங்கள்லாம் கொடுக்குறே இல்லையா, அதனாலே பேரருளாளர். அப்பேற்பட்ட பெருமாள் அதோட விட்டுடல, இவாளுக்கு புருஷார்த்தம்னா என்னன்னு தெரியும்னு வேதம், அதுக்கப்புறம் வேதாந்தம் உபனிஷத்துகள் அதெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வேதம் புரிஞ்சுக்கிறதுக்காக நிருத்தம் ஜோதிஷம் சீக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் கல்பம் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாரு. ஸ்மிருதிகள் அதுவும் புரியாத ஞானிகளுக்கு இதிகாசம் புராணங்கள் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் எல்லாரும் நமக்கு புரியும்படி கைங்கரியம் பண்றதுக்காக இப்படி ஒவ்வொன்றுத்தையும் அவர் பண்ணிட்டே தான் வரே. அப்புறம் பிரம்மா அப்புறம் வேதத்தை இல்லாதும் பொழுது அவர் திருப்பியும் ரட்சிச்சு ஹைக்ரீவனாக கொடுக்கிறார், அதனாலே பேரருளாளன் அப்படின்னு எல்லா தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் கோசம் அவதாரம் பண்ணிட்டே இருக்கார், அதனாலே பேரருளாளன். அப்புறம் பரவிபவ வியூகம் அந்தர்யாமியாக இருந்தா மட்டும் போராது, நித்திய கைங்கரியம் மனுஷர்களுக்கு நமக்கெல்லாம் கொடுக்கணும் பாகவதோத்தமாளுக்குன்னு அர்ச்சாவதாரமாக அவர் அவதாரம் பண்றார், அதனாலே பேரருளாளன். அப்புறம் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருந்து தூண்டி விட்டு அவர் பகவானை சேவிக்கலாம் சாட்சாத்காரம் பண்ணலாம்னு நினைச்சப்ப பாவம் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்ப சத்தியலோகத்திலேயே யாகம் பண்ணலாம் இல்லையா, ஆனா சத்தியவர்த்த கஷேத்திரத்துக்கு போனாதான் ஒரு யாக அதுக்கு ஆயிர யாகம் பலன்னு நமக்கு அனுப்புறாரு. காரணம் என்னன்னா வியாஜம் நமக்காக இங்க நமக்கு பேரருள் பண்ணணும் அப்படின்றது தான். அப்புறம் பிரம்மா வந்தவுன்னா அந்த யாகத்தை தடைபடும் பொழுது அவரே அஷ்டபுஜ பெருமாளாகவும் தீப பிரகாசராகவும் அப்புறம் வேகாசேத்துவாக வந்து யாகத்தை சம்ரட்சிக்கிறார், அதனாலே பேரருளாளன். அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகம் பண்ண உடனே நல்லா கேட்டுக்கணும் ஏன் அஸ்வமேத யாகம் பண்றார் அப்படின்னா, மறுபடியும் இங்க நம்ம சொல்லும்பொழுது சொல்றோம் அஸ்வமேத யாகம் பாவத்தை போக்குறதுக்கு தானே பண்ணார். அவர் வந்து பார்த்தேர் பெருமாளை சேவிக்க முடியல, அப்ப பாவம் போகணும்னா அஸ்வமேத யாகம் பண்ணார். ஆனா பாவம் இங்க போற சமயத்திலே அப்புறம் இதுக்கப்புறம் திருப்பியும் அவர் போய் யோகம் பண்ணாதானே பகவான் சாட்சாத்காரம் பண்ணியிருக்கணும், ஆனா அந்த யாகத்திலேயே தோன்றார், அந்த ஹவிசை தானே சுயமாக வாங்கிக்கிறார், அதனாலே பேரருளாளன். சரி பிரம்மா கஷ்டப்பட்டேரே, அவ கூட இருக்கிற ரிஷிகள் அங்கிருந்த மனுஷர்களுக்கெல்லாமும் அவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேரு அப்படின்னா, சரி அவளும் யாகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா அவளும் யாகத்துக்கு உதவி பண்ணான்னு வச்சுக்கலாம், அதனாலே பேரருளாளன். ஆனா நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன இப்ப வந்து உட்காந்து அஸ்வமேத யாகமா பண்ணோம், ஆனா நமக்கும் அதே பெருமாள் இப்படி நமக்கு அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாட்சத்திலே எம் சக்ஷுஷாம விஷயம் ஹயமேதயஜ்வா திராகீயசா சுச்சரித்தேன ததர்ஷ வேதா அப்படின்னு நம்மளுடைய கண்ணுக்கு பெருமாள் பகவான் தெரியுமா, நம்ம இவ்வளோ பாபி, நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாதவன், ஆனா பிரம்மாவுடைய யஜ்ஞத்துக்காக வந்தவர், ஆனா அதோட நித்தி இல்ல பேரருள் என்னன்னா நமக்கும் இருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இங்க வந்தாரு, அதனாலே பேரருளாளன் அப்படின்னு. அப்புறம் அதோட நிறுத்திடாம நமக்கு எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் பாஷிகார் தேசிகர் அதுக்கப்புறம் கூரத்தாழ்வார் என்பார் அப்படின்னு பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தார், ஆறு வாக்கியங்களை கொடுத்தார் பாஷிகார் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி, அது அப்பேற்பட்ட அற்புதமான ஆறு வாக்கியங்கள், இது நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அப்பேற்பட்ட இது கொடுத்தார் எல்லாருக்கும் மோட்ச மார்க்கத்தை உபாயேஷு பிரபத்தி சியாத் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மோட்ச மார்க்கத்தை நமக்கு கொடுத்த ஆச்சாரியர்களை கொடுத்து அப்பேர் அதனாலே பேரருளாளன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு யுகத்திலையும் திருப்பி திருப்பி திரேதாயுகம் துவாபரயுகம் எல்லாத்திலையும் ஒரு வியாஜமாக வச்சு நமக்காகவே அவதாரம் பண்ணி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றது, அதனாலே பேரருளாளன். அப்படி இருந்து ஆச்சரியமாக நமக்கு பண்றது, அதுவும் கண் கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு முக்கியமாக ரெண்டு பேர் நம்ம பார்த்தோம்னா, ஆள வந்தார் வரதராஜன் சன்னதியில தான் வந்து பெருமாள் தான் அவரை வந்து பிரேரிக்கிறது, பாஷ்யக்காரன் நம்ம எப்படியாவது தர்சன ஸ்தாபகராகணும் அப்படின்னு. அதே மாதிரி சுவாமி தேசிகனுக்கும் பார்த்தா நடாதூரம்மாள் வரதராஜன் சன்னதியிலே தான் அடுத்த வேதாந்த ஸ்தாபகராக ஆகணும் அப்படின்னு, இது ரெண்டுமே தேப்பெருமாளே இருந்து பண்ணி நமக்கு கொடுக்குற அப்பேற்பட்ட பேரருளாளன் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகளோட தானே சுயமாக பேசின பெருமாள். தொட்டாச்சாரியர் அப்படின்றவர் அப்படி கருட சேவைக்கு வருஷா வருஷம் வந்து சேவிப்பேராம், ஒரு வருஷம் அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து சேவிக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து இருக்காரு பெருமாள், அந்த க்ஷணமே கோபுர வாசல்ல இருந்து ஒரு நிமிஷம் மறைஞ்சி அங்க தொட்டாச்சாரியாருக்கு அவர் இருக்கிற இடத்திலேயே போய் சேவை சாய்க்கிறார், அப்பேற்பட்டவன் பேரருளாளன். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிட்டே போலாம், இது என்னவோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஞானத்துக்கு தான் சொல்ல முடிஞ்சது, ஆனா பெரிய பெரியவா மகா ஞானிகள்லாம் தேப்பெருமாளை பத்தி சொல்லியிருக்கா, அது ஒரு பெரிய விஷயம். இந்த அடியேனுடைய ஹிருதயத்துல இருந்து இன்னைக்கு இந்த பெருமாளுடைய பெருமையை சொல்ல வச்சேர்னா அதனாலே பேரருளாளன். ஏன்னா சுவாமி தேசிகன் சொல்றாரு வீணா விசேஷம் இவ வெங்கட சைலநாதகா அப்படின்னு, இந்த வீணையை வாசிச்சவன் பகவான் தான், நான் ஒன்றும் தேயாஸ்தகம் பண்ணல அப்படின்றது, ஆனா சுவாமி தேசிகன் சாட்சா திருவேங்கடமுடியானுடைய அவதாரம், இந்த வீணை வேற அது எப்பேற்பட்ட வீணை, இந்த வீணை அப்படி கிடையாது, நம்ம இருக்கிறது எப்படின்னா அந்த வீணையில சரியா இல்ல பாதி உடைஞ்சிருக்கு ஸ்ட்ரிங்கு சரியா இல்ல லூஸா இருக்கு, ஆனா இதையும் விசேஷமா வாசிக்கிறான்றதுனாலதான் அவர் பேரருளாளன். இப்போ ஒரு பெரிய டிரைவர்னா 100,000 ரூபாய் கொடுத்து
பெரிய பெரிய கோடி ரூபாய் வச்சு ஃபெராரி கார் ஓட்டினதுனால அவன் பெரிய டிரைவர் ஆக மாட்டான். அது கிளச் சரியா உழல, ஒரு சாதா ஓட்டக்காரியும் திறமையாக ஓட்ட தெரிஞ்சவன் தான் பெரிய டிரைவரோ. அப்படி பகவான் அந்தர்யாமியாக இருந்து நமக்கும் அனுகிரகம் என்று இன்னைக்கு அவதார தினத்துல எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு இந்த அவதார உற்சவத்தை விசேஷ வைபவமாக நம்ம எல்லாரும் அனுபவிக்கும்படி செய்கிறேன் இல்லையா, அதனாலே பேரருளாளன் அப்படின்னு இப்படி பேரருளாக பண்ட அப்பேற்பட்ட பெருமாள் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது தொண்டை மண்டல வேதியர் வாழவே, தூய தென்மறை வல்லபர் வாழவேன்னு அந்த பெருமாள் அப்படி மங்களாசாதனம் பண்ணி வேதம் அங்கே வந்து வேதாத்தியா வேதம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறா இல்லையா, அவள்லாம் என்னைக்கும் வாழணும். அதே மாதிரி தூய தென்மறை அப்படின்னு பிரபந்த கோஷ்டி உபயம் கோஷ்டிகளோடு பேருமாள் தேவாதிராஜனாக இருந்து பேரருளாளர் இப்படி ஆச்சரியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார் இல்லையா, அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு இன்றைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம மேற்கொண்டு ஆறு விசேஷங்கள் நம்ம பார்க்கலாம். அதனால சீராரும் தூப்பல் திருவேங்கிடமுடையான் தாரார் அருள் தார் நயந்து சீராக மெய்விரதன் நன்னிலத்து மேன்மை இதையென்று மொழிந்தான் கையில் கனிபோல கண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். விசேஷமான தூப்புல் அக்ரஹாரத்திலே அவதாரம் பண்ண நான் இந்த இது வந்து வெறும் புராணத்திலேருந்து எடுத்து அப்படியே சொல்லலை, நம்ம வந்து சொல்லலை, இதை ஒவ்வொன்றுக்கும் அனுபவிச்சு காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலே தேப்பெருமாளை கையில் கனி போல கண்டு. இப்போ பக்கத்து ஊர்ல யாரோ ஒருத்தர் நல்ல மாம்பழம் எங்க பெரியப்பா மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாலாம் ருச்சியா இருந்ததுன்னு சொன்னா அவன் அனுபவிச்சிருக்கான், நான் அனுபவிக்கல. ஆனா நான் சொல்லும் போது அப்படி சொல்றாங்க இல்லையா, அப்படி கிடையாது. தன் கையிலேயே இருந்து ஒரு கனி போல பழத்தை போல ஒவ்வொன்றுத்தையும் ரசிச்சு பார்த்து அந்த சரித்திரத்தை அனுபவிச்சு சொன்னேர் அப்படின்றதுதான் நீங்க சொன்னேர். அப்படி இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லும்பொழுது பெரியவா நிறைய பேர்கிட்ட அனுகிரகத்தினாலே இன்னைக்கு வந்து நான் இது பண்ண முடியும். நம்ம காலக்ஷேப குரு நம்ம இதுல சொல்றவர் நாவல் பார்த்த சுவாமி அவர் எனக்கு இது வந்து இதை வந்து மெய்விரத மாண்பியம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இவ்வளவு பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு தேப்பெருமாளுடைய வைபவத்தை சேவிச்சோம், அப்படி ஆச்சரியமாக இருந்தது. அதனால இன்னைக்கு முடிச்சு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அப்படின்னு இதுக்கு அடுத்தது தேப்பெருமாளுடைய பிரம்மோத்சவம் அது வந்து ஒரு கும்மி பாட்டாக பாடிருக்காங்க. அந்த காலத்துல ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்ண கண்டா சுவாமின்னு இருக்க தாத்தாச்சார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு யார் இருந்தாலும் இதை பாருன் பாருன் அப்படின்னு எல்லாரும் கிட்டி கொடுப்பார். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு அது இருந்தா அது ஒரு வாட்டி கேட்கலாம். அது வந்து சாதாரண சங்கீதம் மாதிரி இல்லாமல் கும்மி பாட்டாக அந்த காலத்துலதான் பெருமாளுக்கு அது பாடுவாங்க. அது வந்து நாட்டுப்புறம் பாட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேப்பெருமாளுடைய வாகனங்கள் தான் அதுல வரும், அது ஒரு வாட்டி கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால நேத்தி என் தங்கையை இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி பாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது ஒரு வாட்டி பாடணும்னா பாடலாம். பிரியமதா குளத்துல பாசி கோவிலில் அனுபவள் தாசி வடக்கே போனார் காசி வரதர் உற்சவம் வைகாசி குட்ட குளத்தில பாசி கோவிலில் அனுபவள் தாசி வடக்கே போனார் காசி வரதர் உற்சவம் வைகாசி கழனியில் நடரநாத் குட்டையில் இருக்கும் அம்பாத்து பெரிய சூழல் காத்து காஞ்சியில் செல்வ கூத்து காரை கட்டினடியும் கையில காரியம் படியும் நினைத்த காரியம் முடியும் வரத தீரு கொடியும் பீமன் துரியோதனன் சண்டை அவரண்டு பேரும் ஒரு துண்டை வரதர் திருவடியில் தண்டை சப்பரத்தில் வெங்கடாத்ரி கொண்டை பத்தரை மாத்து தங்கம் காவேரி நடுவில் ரங்கம் கங்கை கேட்டே வங்கம் வரதரேனும் சிங்கம் ஸ்நானம் பண்ணினால் தாமசம் தந்தி அடித்தால் சீக்கிரம் கும்பல் குடினால் துவம்சம் வரதரேனும் ஹம்சம் எண்ணெய் விற்கின்றவன் வாணியன் வேஷ்டி நெய்பவன் சேனியன் விளக்கொளி தெருவில் சா வரதரேனும் சூரியன்
கல்யாணம் பண்ணிக்காதவன் முரடன், கண்ணு தெரியாதவன் பூரோடன், வழி மறித்து அடிப்பவன் திருடன், வரதன் கருடன். கண்ணன் அருளிய கீதை பெரியாழ்வார் பெண் போதை, தோப்பு தேசிகன் மரியாதை, குடையை இறகே மரியாதை, காட்டில் நிருக்குமம் கலைமான், கரண்டி பன்றவன் கருமான், உடன் பிறந்தான் பிள்ளை மருமான், மரதர் ஏழும் மருமான், பிரம்மா பண்ணினயாகம், நாதமுனிகள் செய்த யோகம், பாட பாட ராகம், மரதர் ஏழும் நாகம், பாத்தியார் சொல்ற மன் வகை கெட்டு போனால் தந்திரம், தேவலோகத்தில் வரதர் ஏழும் சந்திரன், குஜஸ்தலி கரையில் தரணி, சர்வ அமான்ய காணி, வெள்ளை சேலை வாணி, அஞ்சாம் திருநாள் மோகினி, குகன் ஓட்டின ஓடம், தில்லை சித்திர கூடம், பசங்கள் படிக்கிற பாடம், தேசிக ஸ்தோத்ர பாடம், பரத ஸ்தோத்ர பாடம், முத்து கட்டின வாலி, மூக்கு கிரகண மூலி, வாசலில் வைத்தால் தாலி, மரதரேனும் யாழி, சாதம் கொதிக்கும் பானே, தந்துகள் சாயும் சேனை, பாலை குடிக்கும் பூனை, மரதரேனும் யானை, கழனியில் விதைக்கிற கார், தயிரை குழப்பினால் மோறு, ஓரிக்கை போனால் ஆறு, பரதர் ஏழும் தேரு, கண்ணுக்கு இடுகிற அஞ்சனம், ஜனங்கள் விரும்பும் காஞ்சனம், ராமானுஜன் கொண்டு வந்த திருமஞ்சனம், பரதன் தொட்டி திருமஞ்சனம், பாலி பொண்டாட்டி தாரை, வீட்டை பார்த்தால் கூரை, கண்ணன் பிறந்தது மதுரை, மரதர் ஏழும் குதிரை, நிலத்துக்கு கற்ற தீர்வை, மந்திர புஷ்ப கோர்வை, கங்கை கொண்டான் மண்டப சேர்வை, உன்பதாம் திருநாள் போர்வை, திருவரங்கம் கோவிலில் பட்டையடி, திருப்பதி போய் மொட்டையடி, திருக்கச்சி தொண்டரடி பொடி, திருமகள் மண்மகள் மட்டையடி, உபயநாச்சியர் மட்டையடி, மாறன் அப்பாரி, வயலுக்கு ஜலம் மாறி, தட்சிணை கொடுத்தால் பூரி, வரத தீர்த்தவாரி, வாட பூவை காட்டி, வலுவில் அழைத்து சூட்டி, ஓர்படிகளோடு போட்டி, உயர்ந்த புண்ணிய கோட்டி, வரத புண்ணிய கோட்டி, சரணாதன் எழியிருக்கும் திருச்சேரை, திருப்புள்ளாதியில் சேர்த்து கரை, திருக்கோவிலூரில் ஆற்றகரை, வேத பிரபந்த சாத்தமரை, கூட்ட குளத்துல பாசி, கோவிலில் அடுபவள் தாசி, வடக்கே போனால் காசி, வரதர் உற்சவம் வைகாசி, பரதர் உற்சவம் வைகாசி.